அன்பின் இனியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் எல்லாருமே வந்து சின்ன குழந்தை, எல்லாருமே ஒரு குழந்தையாக பிறந்தோம். நம்ம குழந்தையாக இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம எப்போ நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம கொஞ்சம் விவரம் தெரிகிறோம், உலகம் தெரியுது, நம்மளை பற்றி தெரியுது, நம்மளோட தொடர்புள்ளவங்கெல்லாம் தெரியுது, அப்போந்தான் நமக்கு பிரச்சனைகள்லாம் தெரியுது. அப்போ அந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறது எப்படி, நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் நம்முடைய அறிவு, நம்முடைய மனது திணறுது. அப்போ நம்முடைய பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கு, நம்மளை சரியான முறையில் ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு சராசரி மனிதன் கூட முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த நிலையில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆன்மீகத்து மூலமாக நம்மளை வந்து தயார்படுத்துறதுக்காக, நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்காக நம்மளை நாமளை எப்படி தயார் பண்ணிக்கிறோமோ அதுக்காக தான் நம்ம ஆன்மீகத்துக்கே வந்திருக்கோம். நம்ம முதல்ல பிறக்கும் போதே நல்லா இருந்தோம், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தோம். பிரச்சனைகள் தோன்றினதுனால இந்த இதெல்லாம் வருது. பிரச்சனைகளே இல்லாமல் இருந்திருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ஆன்மீகத்துக்கு யாருமே வந்திருக்க மாட்டோம். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள் தான் நம்மளுடைய ஆன்மீகத்தையே நமக்கு கொடுத்துருக்கு. அப்போ பிரச்சனைகள் தீர்வாயிட்டுன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஆன்மீகத்துக்கு அவசியமே இல்லை. இப்போ நம்முடைய பிரச்சனைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது, ஒரு சராசரி மனிதனை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அவன் அவனுடைய கவலைகள்லேருந்து, பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் ஏதாவது முயற்சி பண்ணும். நியாய தர்மங்கள் கூட அவசியம் இல்லை, ஒழுக்கங்கள் அவசியம் இல்லை. எப்படியாவது வந்து அவன் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த வழியை வேணாலும் முயற்சி பண்ணும். நம்மளை சரி பண்ணோன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிரும்ங்கிறதுனால நமக்கு ஆன்மீகத்து மேலே ஒரு நல்ல விதமான ஈடுபாடு இருக்குது. அதனால் நம்ம ஆன்மீகத்துக்கே வரோம். இப்போ ஆன்மீகத்துக்கு வந்த பிறகும் அந்த பிரச்சனைகள் நமக்கு சால்வ் ஆகாததுனால அது வந்து நமக்கு ஒரு தொடர்கதையாக இருந்துட்டு. இப்போ நம்ம சில ஆன்மீக பயிற்சிகள் எத்தனையோ, நம்ம எல்லாருமே எத்தனையோ விதமான ஆன்மீக பயிற்சிகளில் நம்ம ஈடுபட்டிருப்போம். அந்த பயிற்சிகள் ஈடுபட்டு அதில் சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது, அந்த அனுபவங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல ரம்யமான ஒரு சூழ்நிலை, ஒரு மன மகிழ்ச்சி, இது எல்லாமே இருக்கும். ஆனால் அது நிரந்தரமாக வச்சுக்கிட முடியுமா, நம்முடைய சூழ்நிலையெல்லாம் நிரந்தரமாக ரம்யமாகி போச்சு தான் நீ சொல்லும் பொழுது தான் பழையபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு மனசை ரம்யப்படுத்தி எல்லா சூழ்நிலையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு அம்சத்துக்காக தான் ஆன்மீகத்துக்கே வந்தோம். அது ஓரளவு நம்முடைய பயிற்சி முயற்சிகளால் நல்லாவும் இருந்தது. ஆனால் அப்படி வந்தது பிறகு இங்கே பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் அங்கேயும் ஒரு பிரச்சனைகள் வந்து, நம்முடைய முயற்சிகள் வந்து, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பொம்மைகள் வந்து அந்த கீ கொடுத்தா ஓடுற மாதிரி சில பொம்மைகள் இருக்கும். அந்த கீ கொடுத்த உடனே அந்த கீ குறையிற வரைக்கும் அந்த பொம்மை ஓடிட்டுருக்கும், அல்லது ஏதாவது சில காரியங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கீ முடிஞ்ச உடனே பழையபடியாத கீழே விழுந்துடும். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து ஆன்மீக முயற்சிகளில், பயிற்சிகளில் ஈடுபடும் பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி தோணும். பிறகு கொஞ்சம் நேரத்தில் பழையபடி அதனுடைய இயல்பு மாறின உடனே ஒரு பழைய நிலைக்கே வந்துடும். இது வந்து ஒரு தொடர்கதையாகவே அமைஞ்சு போயிடும். இப்போ சில எத்தனை விதமான வழிமுறைகள், எத்தனை விதமான பயிற்சி முயற்சிகள் எல்லாமே இருந்துகிட்டு சில இடங்களில் வந்து அந்த காலத்தில் ஆன்மீக குருமார்கள் வந்து சிஷியர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்னன்னு சொல்லி சொன்னால்,
நீங்கள் குருவுக்கு வந்து 12 வருஷம் சேவை பண்ணணும். சேவை பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து ஒரு சரியான இடம் கிடைக்கும், சரியான நிலை கிடைக்குங்கிற மாதிரியெல்லாம் காலப்போக்கில் இருந்தது. பிறகு காலத்தில் வந்து எத்தனையோ விதமான மாற்றங்கள் ஏற்பட்ட மாதிரி நம்முடைய உபதேசங்கள், அணுகுமுறைகள் இதுலேயும் கூட எத்தனையோ விதமான மாற்றங்கள் வந்து. ஆனால் என்ன, எவ்வளோதான் மாற்றம் வந்தாலும் கூட அந்த உபதேசங்கள் சொல்லக்கூடியவர் வந்து அந்த குருவாகவும் அந்த சீடர்கள் வந்து கடைசி வரைக்கும் சீடர்களாகவும் இருக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். உண்மையில் வந்து அந்த உபதேசம் பண்ணுறவர் வந்து சீடர்களை ஏமாற்றி தான் வந்து உயர்வு பெறணும் அப்படி ஒரு நோக்கத்தில் அவங்க யாருமே சொல்லலை. உண்மையிலேயே அவங்க வந்து சீடர்களையும் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க நோக்கம் சரியாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து ஏற்பட்டுருது. அந்த குரு வந்து என்ன சொல்கிறாருங்கிறது வந்து சீடருடைய அந்த மாணாக்கர்களுடைய அணுகுமுறைக்கு எட்டலை. அதாவது அது ஒரு டைம் இடத்துல இருக்கு, இவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் என்ன, அந்த குருநாதர் சொன்னது வந்து உயர்வான கருத்தாக நமக்கு தெரிகிறதுனால அவர் சொன்னதில் பொய்யிருக்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது எட்டி பிடிக்க முடியல. அந்த குருநாதர் என்ன பண்ணுறாரு, சீடர்களை வந்து தன்னுடைய இடத்துக்கு இழுத்துட்டு வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணுறார். ஆனாலும் கூட அந்த ரெண்டு பேரும் எட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையல. இதனால தான் என்ன சொன்னால், குரு கடைசரைக்கும் குருவாகவே இருக்கார், சிஷ்யர் கடைசரைக்கும் சிஷ்யராகவே இருக்கிறார். இப்போ இதில் என்ன தான் பிரச்சனை, ஏன் வந்து ரெண்டு பேருக்கும் இடையில் அந்த கம்யூனிகேஷன் கேப் ஏற்பட்டு போச்சு? அந்த குருநாதர் சொன்னது ஏன் சிஷியரெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியல? அவருடைய நிலைக்கு ஏன் இவர் போய் சேர முடியல? இப்போ இதனால தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானம், இந்த லிபரேஷன், விடுதலை, இது எல்லாமே ஒரு சர்வசாதாரணமான விஷயமா இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட அந்த அணுகுமுறையினால் அது வந்து தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸுக்கு போயிட்டு. இப்போ நம்ம ஒரு ஒரு உதாரணம், சின்ன உதாரணத்தை எடுத்துக்கிடுவோம். ஒரு ஒரு பிளெயின் பேப்பர்னு வச்சுக்கிடுங்க, அல்லது ஒரு ஸ்க்ரீன், ஒரு திரையில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன், அல்லது ஒரு பேப்பர், ஒரு பெரிய பேப்பர் எடுத்துக்கிடுங்க. அந்த பேப்பரில் அல்லது ஸ்க்ரீனில் ஒரு பெரிய மலை முகடு, ஒரு அருவி விழுது, ஒரு மரங்கள்லாம் நிற்குது, இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு காட்சி, அதில் ஒரு படமாக வரைஞ்சிருக்கு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஸ்க்ரீன்லேயோ அந்த பேப்பர்லேயோ எந்த மேடு பள்ளமுமே கிடையாது. அது பிளைனாக தான் இருக்குது, அது ஈவனாக தான் இருக்குது, மேடு பள்ளமே இல்லை. ஆனால் அந்த படத்தில் வந்து மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. மலை முகடுகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, அருவி உள்ளது, மேடு பள்ளம் உயர்ந்தது, தாழ்ந்தது, இது எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் உண்மையில் வந்து அங்கே மேடு பள்ளமே கிடையாது. மேடு பள்ளம் இல்லாத ஒரு ஸ்க்ரீனில், ஒரு பேப்பரில் தான் அந்த படம் வரையப்பட்டிருக்கு. ஆனால் இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ வந்து இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய உண்மையான பிரச்சனை இங்கே தான் அமைஞ்சிருக்கு. நம்முடைய உணர்வு நிலை, நம்முடைய ஆதார அம்சம், இது வந்து இந்த பேப்பர் மாதிரி, இந்த ஸ்க்ரீன் மாதிரி எந்த விதமான ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரு சரியான அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ எங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த படத்தில் தான் வந்து மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி தோணுது. அதே மாதிரி என்னன்னு சொல்லிச்சோன்னா, நம்முடைய மனது அல்லது நம்முடைய நினைவு அம்சம், நம்முடைய அறிவு அம்சம், இதில் தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஏற்ற இறக்கிற மாதிரி, உயர்வு தாழ்வு இருக்கிற மாதிரி,
மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி நம்முடைய அம்சம் இருக்கு. இப்போ பிரச்சனை வந்து அந்த ஆதாரத்தில் பிரச்சனையே கிடையாது. அந்த ஆதாரத்து மேலே படர்ந்து இருக்கக்கூடிய படத்தில் தான், அந்த ஓவியத்தில் தான் பிரச்சனை இருக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய உணர்வு நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஆதார நிலை மேலே படர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய அறிவு அல்லது நம்முடைய நினைவு அல்லது மனது இங்கக்கூடிய அம்சத்தில் தான் பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ இதில் தான் நம்முடைய காலங்காலமாக சொல்லப்பட்ட பல கருத்துக்கள் வந்து இங்கே வந்து சில ஒரு தெளிவை ஏற்படுத்த, அதே நேரத்தில் தெளிவில்லாத ஒரு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டது. அதாவது நம்முடைய மனதை வந்து, மனது தான் வந்து அந்த படம், மனது தான் வந்து மனது அறிவு, இதுதான் வந்து அந்த படம். இந்த மனது வந்து அந்த மூலமான நம்முடைய உணர்வு நிலையில் ஒடுங்கியிருந்துன்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம மனதே வந்து அந்த மூல நிலையாக மாறிடுது. ஏன்னா அந்த மனசு வந்து எப்பவுமே பிரச்சனைக்குரிய அம்சமாக இருக்கு. அப்போ பிரச்சனைக்குரிய அம்சமான நம்முடைய மனது, பிரச்சனைக்கு அம்சமான நம்முடைய அறிவு, அதனுடைய மூல, அதனுடைய ஆதார நிலையான நம்முடைய உணர்வு நிலையில் குவிந்து பொருந்தி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடுது. ஏன்னா அது எதோட சார்ந்திருக்கோ அங்கே தான் பிரச்சனையே இருக்கு. அது மனதோட சார்ந்திருந்துச்சுன்னா அலைபாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மனதை தாங்கியிருக்கக்கூடிய அந்த ஆதார நிலை வந்து அசைவற்று பிரச்சனையற்று இருக்கு. அதனால் அதில் நம்ம சார்ந்திருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். இப்போ இதுதான் நமக்கு வந்து பல காலமாக நமக்கு சொல்லப்பட்டு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆதார நிலையில் நம்முடைய மனதை செலுத்துகிறோம், நம்முடைய கவனத்தை வந்து அந்த ஆதார அம்சத்தில் நம்ம செலுத்துகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனம் வந்து அசைவற்ற நிலைக்கு போயிடுது. அலைபாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனது வந்து அலைபாயாத நிலைக்கு போயிடுது. இது ஒரு நல்ல நிலை தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அதில் ரொம்ப நாள் நம்ம ரொம்ப நேரம் நீடிக்க முடியாது. இதுதான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒரு பொம்மைக்கு கீ கொடுக்குற மாதிரி, அந்த கீ கொடுக்குற வரைக்கும் அது வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நாம் நம்முடைய மூல நிலையில், நம்முடைய ஆதார நிலையில் நம்ம ஒடுங்கியிருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஆனால் எப்பவும் அந்த ஆதார நிலையில் நம்மளால் இருக்க முடியுமான்னு சொல்லி பார்த்தா, அது வந்து கீ கொடுக்குற மாதிரி தான். கீ கொடுத்து எவ்வளோ நேரம் நம்மளால் கீ கொடுத்து அந்த கீயுடைய தாக்கம் இருக்குதோ அது வரைக்கும் இருப்போம், இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருப்போம். ஆனால் அப்புறம் பழைய எப்படி நம்ம பழைய இடத்துக்கு வந்துடும். அப்போ பிரச்சனையை வந்து அணுகிறது வந்து நம்முடைய மூல நிலையில் நம்ம ஒடுங்கி இருக்கிறது மாதிரி நம்ம பிரச்சனையை அணுகிறது தான் நம்முடைய தீர்வை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ சரியான தீர்வு எங்கே அமையணும்னு சொல்லி சொன்னால், அந்த படத்தில் தான் நமக்கு தீர்வு அமையணும். எந்த ஒரு அறிவு நமக்கு பிரச்சனை கொடுக்குதோ, எந்த ஒரு மனது நமக்கு பிரச்சனை கொடுக்குதோ, எந்த ஒரு அறிவில் அறியாமல் இருந்துகிட்ருக்கோம், எந்த ஒரு மனதில் அறியாமல் இருந்துகிட்ருக்கோம், அங்கே தான் நமக்கு தெளிவு வேணும். இப்போ அங்கே நமக்கு தெளிவு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால், அந்த பிரச்சனையினுடைய தீர்வு வந்து நிரந்தரமான தீர்வாயிடும். இப்படி வந்து வந்து போகிற மாதிரி உள்ள தீர்வு இல்லாதபடி, ஒரு தடவை நீங்கள் தெளிவடைஞ்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த தீர்வு வந்து சாஸ்வதமான நிரந்தரமான தீர்வாக மாறி போயிடும். நீங்கள் ரமண மகரிஷியை கேள்விப்பட்டிருப்பீங்க. ரமண மகரிஷி வந்து ஒரு 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 கருத்தை விளக்குறதுக்காக ஒரு சின்ன கதையை சொல்கிறார். அதாவது ஒரு திருடன், அவன் வந்து ஒரு வீட்டில் திருடும்போது அவனை ஐடென்டிஃபை, அது அவனை இவனை கண்டுபிடிச்சிடறான், இப்படி ஒரு திருடன் நுழைஞ்சிட்டாங்கிறத சென்ஸ் பண்ணிடுறான்.
அதனால் பல இடங்கள்லையுமே அவனை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு சத்தம் குத்திரடன் திருடனே சத்தம் போட்டோன்னா எல்லா இடங்களையும் ஆட்கள் கூடிடுறாங்க. இவன் திருடனும் வந்து தப்பி போகிறதுக்காக எங்கெங்கெல்லாமோ போகிறோம், போகிற திசை எல்லாமே ஆட்கள் நடமாடுறாங்க, பிடிச்சிருவாங்கங்கிற பயம் வந்துடுது. ஆனால் இவன் தப்பி போகணும், என்ன பண்ணுறான்னு சொல்லி சொன்னால், திருடன் திருடன் சொல்லி ஒவ்வொருத்தரும் சத்தம் போடுற மாதிரி இவனும் சேர்ந்துக்கிட்டு இப்படியே விடாத திருடன் அப்படின்னு சொல்லி இவனும் சத்தம் போட்டுக்கிட்டு, இவன் சத்தம் போட்டோன்னே என்ன ஆயிருந்துச்சுன்னா, இவனும் திருடன் இல்லை, இவன் திருடனை பிடிக்கிற ஆட்கள்ல இவனும் ஒருத்தங்கிற மாதிரி ஆயிருது. ஆனால் இருட்டில் வந்து யார் சத்தம் போடுற, எங்கேருந்து சத்தம் போடுறான்னு தெரியாது. அப்போ இவனை என்ன பண்ணிடுறான், திருடனை பிடிக்க வேண்டிய நபராக மாறிடுறான். மாறிட்டு அப்படியே சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தப்பி ஓடிடுறான். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அறிவு வந்து இப்படி தான் ஒரு தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு தான் அது உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்முடைய நாமளும் எத்தனையோ விதமான நூல்கள் எத்தனையோ விதமெல்லாம் பழத்திருப்போம். ஜேகே, ஓஷோ இவங்கெல்லாம் வந்து ஞானத்தில் ரொம்ப உயர்ந்த ஞானத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்முடைய முயற்சி தான் எல்லா தடைக்கும் காரணமாக இருக்குன்னு சொல்லி பல இடங்கள்லையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எங்கேயாவது ஒரு மூலையில் வந்து நம்ம செய்கிறதுக்கு எதையோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவங்கள அறியாமலேயே ஏதோ ஒரு இடத்த என்னதே ஒன்று, நீ இதை பண்ணு அதை செய்யணும்னு சொல்லி ஏதோ ஒரு உபதேசத்தை கொடுத்துருப்பாங்க. அவங்க மலை மலையாக எத்தனையோ மலை எத்தனையோ மலை அளவில் எதையுமே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, முயற்சியில் தேவையில்லைன்னு சொல்லி எத்தனையோ மலை அளவில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். அவங்க எங்கேயாவது ஒன்று நீ இதையாவது செய்யலான்னுட்டு சொல்லி நம்ம சொன்னோம்னு சொன்னால் அதை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிடுவோம். ஏன்னா நம்ம செய்கிறதுக்கு எதையாவது ஒன்று வச்சுக்கிட்டா தான் நம்முடைய மனசு உயிர் வாழவே செய்யும், இல்லை நம்ம மனசுக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடும். இப்போ இந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனசு வந்து தான் உயிர் வாழ்கிறதுக்கு எதோ ஒன்று டிவைஸ் பண்ணிக்கிடுது, எதையோ அடையிறதுக்கு முயற்சி பண்ணிடுது. எதையோ ஒன்று அடைஞ்சிட்டோன்னு சொல்லி சொல்லி இதை அடையிறேன் அதை அடையிறேன்னு சொல்லி அந்த ஞான நிலையே அடைஞ்சிடுறேன், அல்லது லிபரேஷன் அடைஞ்சிடுறேன்னு சொல்லி அந்த மைய நிலை அடைஞ்சிடுறேன்னு சொல்லி எதையோ ஒரு முயற்சி. அந்த அறிவு வந்து எந்த முயற்சி பண்ணாலும் அந்த அறிவு வந்து உயிர் வாழ்கிறதுக்கு அதுதான் ஒரு கருவியாக அமைஞ்சு பேர். அப்போ அந்த முயற்சி தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கு. அந்த முயற்சியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த முயற்சி தான் எல்லா தடைக்கும் காரணமாக இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், மனசளவில் நம்ம செய்கிறதுக்கு அடைகிறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடும் பொழுது தான் அந்த மனது வந்து வேறு பரிமாணத்தை எடுத்துருது. அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால், எதையோ அடையணும், எதையோ தக்க வைக்கணும், எதையோ அப்புறப்படுத்தணும்னு சொல்லி அது முயற்சினாலே உயிர் வாழ்ந்து ஒரு போராட்டத்திலே இருந்துகிட்டே இருக்கு. தன்னுடைய முயற்சி போராட்டம் எல்லாமே தவறானதுன்னு சொல்லி புரியும் பொழுது அந்த மன இயக்கம் வந்து அதுக்கு அப்புறம்தான் வந்து வேற ஒரு பரிமாணத்தை எடுக்குது. அது வரைக்கும் இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடின மனசு வந்து எது எது நிகழுதோ அதோட இணங்கி போக்கக்கூடிய நிகழக்கூடிய அனைத்தோடையும் ஒத்து போகக்கூடிய அளவில் ஒரு ஒருங்கிணைவான இயக்கத்துக்கு வந்துடும். அப்போ அந்த ஒருங்கிணைவான இயக்கத்துக்கு வரும் பொழுது அப்போதான் உண்மையான தீர்வே கிடைக்கும். மற்றபடி நம்ம வந்து நம்ம மைய நிலையில் மூழ்கி இருக்கிறது, நம்முடைய ஆதார நிலையிலே தங்கி இருக்கிறதுங்கிறது எல்லாமே கூட அது என்ன ஆயிருந்துன்னு சொன்னால் பார்க்கறதுக்கு ஒரு நல்லதாக தெரியுது, ஆனால் உண்மையில் வந்து அதுவும் நம்மளை ஏமாத்திடுது. நம்ம யாரோ கேட்டாலுமே வந்து ஒரு மூல நிலையில் ஒடுங்கி இருக்கிறது, மனநிலை நம்முடைய அறிவு நம்முடைய உணர்வு நிலையிலே தங்கியிருக்கிறது வந்து சரியான நிலை இல்லைன்னு நம்ம சொன்னோன்னு சொன்னால் அதை பலரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. என்ன சொல்லி சொன்னால், நம்ம காலங்காலமும் அப்படியே சொல்லப்பட்டு வந்திருக்கு, நாம் அதை நம்மளும் அதை பயிற்சி பண்ணி பார்த்துருக்கோம், பயிற்சி பண்ணி பார்த்து அதில் எத்தனை விதமான பலங்களை நம்ம அனுபவிச்சு பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது அதில் சந்தேகப்படுறதுக்கே நமக்கு தோணாது. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி முயற்சியில் வந்து நமக்கு தீர்வு அங்கே கிடைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாமல் போயிடும். அனுபவங்கள் கிடைக்கலாம், ஏன்னா நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் இந்த முயற்சிக்கேற்ற அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள்ங்கிறது வந்து நம்மளை ஏமாத்திட்டே போயிடும்.
அப்போ அந்த மூல நிலையில் தங்கியிருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்ம அடையிறதுக்கு எதுவுமே ஒன்றும் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது நம்முடைய மனது, நம்முடைய அறிவினுடைய செயலாக தான் இருக்கு. அப்போ அந்த அறிவு வந்து தன்னுடைய முயற்சியை வந்து பழையபடி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அறிவு பழையபடியும் உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கு. அப்போ உண்மையில் வந்து அங்கே ஒன்றும் வந்து நம்ம அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, அடையிறதுக்கு இல்லைங்கிறத அதை கண்டுபிடிக்கணும். அந்த அறிவே வந்து அறிவு தான் வந்து எல்லாத்தையும் பிரித்து பிரித்து காட்டுது. அந்த பிரித்து பிரித்து காட்டின அறிவுமே வந்து நம்ம அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணக்கூடிய முயற்சினால தான் பிரச்சனையே வருதுங்கிறதே அந்த அறிவு தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு நல்ல நிறைய நல்ல எண்ணத்தோடு தான் முயற்சி பண்ணுறோம். நல்ல எண்ணத்தோடு பண்ணக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் கூட அதுதான் நமக்கு வந்து நம்மளை சிறைப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையை அமைஞ்சு போயிடுதுங்கிறத நம்ம கண்டுகிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொன்ன பிறகு அப்போ நம்ம மனசு அளவில் எந்த முயற்சியுமே இல்லாம போயிடும். அப்போ மனதின் அளவில் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தவறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த புரிஞ்சுக்கிடுறது எதுன்னு சொன்னால் அதுவும் இந்த மனசு தான், நம்ம அறிவு தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு வேற ஏதோ வந்து நம்ம புரிஞ்சுக்கிடுறதுங்கிறது இல்லை. நம்மளுடைய அறிவே இதை சொல்லிச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த அறிவு என்ன சொல்லுதோ, ஆனால் அது வந்து இந்த இதை ஏதாவது ஒன்று கிடைக்கும், இதை செஞ்சால் இது கிடைக்கும்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்துன்னு சொல்லி சொன்னால் அது கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்முடைய தேடுதல் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. நம்ம எப்படி இப்படி இருக்கிறது, நம்ம வேறு மாதிரி இருக்கணும், வேறு எதையோ அடையணும், எதையோ மாற்றி அமைக்கணும், இங்கே கூடிய முயற்சி இருக்கிற வரைக்கும் அங்கே பிரச்சனை இருந்துகிட்டே தான். இந்த நம்முடைய சாஸ்திரங்களில் வந்து ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மகரிஷி, அவர் பேர் உத்தங்கர்னு பேர். அவர் வந்து ஒரு முறை தவம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறார். கிருஷ்ணர் காட்சி கொடுத்து உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி கேட்குறார். அப்போ அந்த உத்தங்கர், அவர் ஒரு சன்னியாசி, அவருக்கு வீடு வாசல் குடும்பம் எதுவுமே கிடையாது, தேசாந்திரம் அலையக்கூடியவர். அதனால் அவர், எனக்கு எதுவுமே தேவையில்லையே, நீங்கள் வந்தது சிறப்பு சிறப்பு தான், ஆனால் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிடுறார். ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிடுங்க, ஏன்னா நீங்கள் ஒரு தவசிரேஷ்டராக இருக்கிறீங்க, உங்களுக்கு நானும் விரும்பி வந்துட்டேன், நீங்கள் ஏதாவது வாங்கிடுங்கன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் சொன்னதுனால அவர் யோசித்து பார்க்குறாரு நமக்கு என்ன கேட்கலான்னு சொல்லி. அப்போ இவர் எங்கே போனாலும் அவருக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்குது, சாப்பாடெல்லாம் கிடைக்குது, அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் எங்கேயாவது காடு மலைகள்னு சொல்லி போகும்பொழுது சில நேரங்களில் குடிக்கிறதுக்கு சில நேரங்களில் தண்ணி கிடைக்காமல் போயிடும். அப்போ அது அவருக்கு நினைவுக்கு வந்தது. அப்போ நீங்கள் எனக்கு ஒன்றும் விசேஷமானும் தர வேண்டாம், சில நேரங்கள் எனக்கு தண்ணி கிடைக்காமல் போயிடும் குடிக்கிறதுக்கு, அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் என்ன சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, இது ஒரு தண்ணி கொடுக்குறது பெரிய விஷயமா, நீ வேறு ஏதாவது பெருசாக கேளப்பான்னு சொல்லி கேட்டு பார்க்குறாரு. அவர் இல்லை எனக்கு வேண்டான்னு. சரி அப்போ உனக்கு எப்போ வேணாலும் நான் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இவரும் பல காலங்களும் அலைஞ்சு பார்க்குறாரு, பல நேரங்களில் இவருக்கு அப்படி ஒரு தண்ணி தேவையை ஏற்படலை. ஏன்னா போகிற இடங்கள்லாம் தண்ணி வசதி, தங்குறதுக்கு சாப்பாடு வசதி, தங்குறதுக்கு இட வசதி எல்லாமே கிடைக்குது. அதனால் அந்த வரத்தையே மறந்து போயிடுறார். தற்செயமெல்லாம் ஒரு தடவை ஒரு காட்டு பக்கங்களில் போகும்போது ஒரு தடவை அவருக்கு தண்ணி கிடைக்கல. அவர் எங்கெல்லாமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, தண்ணி கிடைக்கல. அப்போ தான் அவருக்கு வந்து இப்படி ஒரு வரம் ஒன்று கொடுத்தாராங்கிற நினைவு வருது. அப்போ கிருஷ்ணரை நினைக்கிறாரு, இப்படி தண்ணி வேணும்னு சொல்லி. அப்போ இவர் நினைக்கிறது கிருஷ்ணருக்கு தெரியுது. உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, இவர் என்ன எவ்வளோ நம்ம இப்படி வரோம்னு சொல்லி கேட்டால் ஒவ்வொருத்தர் என்னெல்லாமோ கேட்பாங்க, இவர் வந்து தண்ணியை தானே கேட்குறாரு, இவர் பெரிய ஆளாக இருக்கிறாரு, இவருக்கு வெறும் தண்ணியை கொடுத்தா பரவாயில்ல, சரியில்லை, இவருக்கு வந்து அமிர்தத்தையே கொடுக்கணும்னு சொல்லி முடிவுக்கு வர்றார். சொல்லி அந்த இந்திரனை கூப்பிட்டு
இங்கே அமிர்தத்தை இவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு சொல்கிறார். இந்திரன் என்ன சொல்கிறாரு, இந்த அமிர்தம் வந்து தேவர்களுக்கு இறைவன் தேவர்கள் இவங்களுக்கெல்லாம் உள்ளது, இது மனிதர்கள் வந்து அமிர்தம் சாப்பிட்றதுக்கு உரிமையானவங்க இல்லை, அதனால் மனிதர்களுக்கு தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் மறுக்கிறார். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், இவர் வந்து சாதாரண மனிதர் இல்லை, ஒரு சராசரி நபர் இல்லை, ஒரு தவசிரேஷ்டர், அதனால் இது வந்து நீங்கள் வந்து அவருக்கு கொடுக்கலாம், அமிர்தத்தை சாப்பிடக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது, கொடுக்கலான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறார். அப்போ இந்திரன் என்ன பண்ணுறார், ஒரு கண்டிஷன் போடுறார், சரி நான் கொடுக்குறேன், நீங்கள் சொன்னதுனால நான் கொடுக்குறேன், ஆனால் நான் கொடுக்குறது அமிர்தம் தான் சொல்லி அவருக்கு தெரியாத முறையில் தான் கொடுப்பேன் ஒழிய இது அமிர்தம்னு சொல்லி சொல்லி கொடுக்க மாட்டேன் சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாரு. கிருஷ்ணர் அதுக்கு ஒத்துக்கிட்டார். அந்த இந்திரன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு காட்டுமிராண்டி மாதிரி, ஒரு ஆபாசமான ஒரு அழுக்கு உள்ள ஒரு காட்டுமிராண்டி மாதிரி ஒரு வேஷத்தில் அந்த உத்தங்க மகரிஷி முன்னால் தோன்றார். ஒரு தோளில் வந்து ஒரு தோல்பை, அந்த தோல்பை அதோட அசுத்தமாக இருக்குது, அதில் அந்த அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு வர்றாரு. அந்த தோல்பை கசிஞ்சு அதில் ஈ எல்லாம் வைக்குது. அந்த மாதிரி ஒரு காட்சியோட அவர் வந்து அந்த உத்தங்க மகரிஷிட்டே கேட்குறாரு, என்ன ரொம்ப தாகமாக இருக்கிற மாதிரி தருது, உங்களுக்கு தண்ணி எதுவும் வேணுமான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் உத்தங்க மகரிஷியோட பார்க்குறாரு, இவ்வளோ ஆபாசமாக இருக்கிறவங்கிட்ட தண்ணி வாங்கி சாப்பிட்றதோட செத்து போயிடலாம் போல நின்று சொல்லி முடிவு பண்ணி தண்ணி வேண்டாம் வேணுப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அவர் இந்திரனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி சொல்லி மறைஞ்சிடுறாரு. பிறகு இவர் வந்து கிருஷ்ணரை கூப்பிட்டு கேட்குறார், என்னப்பா ஒரு சாதாரண தண்ணி தர்றதுக்காக நீ இந்த பாடுபடுத்தி விட்டிய, இப்படி ஒரு ஆபாசமான கண்டிஷனில் எனக்கு தண்ணி கொண்டு தரலாம், நானும் பெருசாகணும் கேட்கலையே, தண்ணி தானே கேட்டேன், இப்படி துண்டு ஆபாசமாக தரலாமான்னு சொல்லி அவர்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட குற்றஞ்சாட்டி கேட்குறார். அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் வந்து உனக்கு வந்து அமிர்தத்தை வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தப்பா, நீ வந்து அதை புரிஞ்சுக்கிடல, அதை இழந்துட்டா சொல்லி சொல்கிறார். பிறகு அதனால் என்ன அவர் என்ன தீர்வு சொல்கிறாருன்னா, பிறகு அவருக்கு வந்து அந்த உத்தங்க இருக்குது, அவருக்குன்னு சொல்லி ஒரு உத்தங்க மேகம்னு சொல்லி ஒரு மேகத்தை உற்பத்தி பண்ணி, நீ எங்கே போனாலும் இந்த மேகம் பின்னாலே வரும், நீ வேணும்னு சொன்னால் அதிலிருந்து டைரெக்டாக நீ வந்து தண்ணி எடுத்துக்கலாம் சொல்லி அவருக்கு ஒரு மேகத்தை சிருஷ்டி பண்ணி கொடுக்குறார். இப்போ இது இந்த கதை வந்து சும்மா ரசிக்கிறக்காக சொல்லப்பட்ட கதை இல்லை. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு எத்தனை விதமான உணர்ச்சிகள், எத்தனை விதமான உணர்ச்சிகள் நமக்கு வருது, அதை பார்த்தான்னு சொல்லி சொன்னால் அது அருவறுப்பான உணர்ச்சியாக கூட தெரியலாம். ஆனால் அதனுடைய அடித்தளத்தில் எல்லா உணர்வுகளுமே அமிர்தமாக தான் இருக்குது. வெளிப்படையாக தான் வந்து நமக்கு அப்படி இருக்குது ஒழியே அடிப்படையாக அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோங்கிறது தான் பிரச்சனையா. அப்போ நம்ம சரியாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அங்கே பிரச்சனையே கிடையாது. இப்போ அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அறிவு தான் வந்து எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும், நல்லது கெட்டது வேண்டியது வேண்டாதது நீ சொல்லி முடிவு பண்ணும்போது கடைசியில் அதுதான் வந்து தன்னை சீரமைக்க வேண்டிய பொறுப்பே அதை எடுத்துக்கிடுது. நான் என்னை சீரமைச்சுக்கிடுவேன், என்னை சரி பண்ணிக்கிடுவேன்னு சொல்லி பொறுப்பெடுத்துக்கிடுது. நான் ஞானம் அடைஞ்சிருவேன், விடுதலை அடைஞ்சிருவேன், முக்தி அடைஞ்சிருவேன்னு சொல்லி நம்முடைய அறிவே வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிடுது. அப்படி தேடும் பொழுது தான் உண்மையில் எங்கே பிரச்சனையே இருக்குது. அது பிரச்சனையே இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், எந்த தேடுதலுமே இல்லைன்னு சொன்னால் உண்மையில் எங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாமே சரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம புரிஞ்சிக்கிட்டா போதும். எதை புரிஞ்சிக்கிட்டா போதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம அறிவை ரிலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அறிவை எதுக்கு ரிலை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொன்னால், நம்ம புறக்காரியங்களுக்கு ரிலை பண்ணலாம். நம்ம ஒரு காரியத்தை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அறிவினுடைய உதவி இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்முடைய அகத்தை சீரமைக்கிறதுக்கும்
நம்முடைய மன அமைப்பை சீரமைக்கிறதுக்கும் அந்த அறிவையே துணை நாடுறோம். அங்கே என்ன இருந்துச்சுன்னா தனக்குத்தானே முரண்படக்கூடிய அமைப்பு வந்துடுது. அறிவை சரி பண்ணுறதுக்கு, மனதை சரி பண்ணுறதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்தும் பொழுது அது ஒரு சுய முரண்பாடாயிருது. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கும். ஆனால் நம்முடைய புறக்காரியங்களுக்கு வந்து அறிவை பயன்படுத்தலாம். புறக்காரியங்களுக்கு அறிவினுடைய உதவி இல்லாமல், நம்முடைய மனதினுடைய உதவி இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. அந்த அம்சத்துக்கு நமக்கு தேவை தான். ஆனால் அறிவை சரிப்படுத்துறதுக்கு, மனதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம அந்த அறிவை பயன்படுத்தும் பொழுது தனக்குத்தானே முரண்பட்டு தனக்குத்தானே போராடக்கூடிய ஒரு தன்மையில் வந்துடுது. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய ஒரு சரியான தீர்வு வந்து கடைசி வரைக்கும் எட்டாமலேயே போயிடுது. நம்ம செய்கிறதுக்கு அறிவுபூர்வமாக நம்மளை சீரமைக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க கூடியது நம்ம என்றைக்கு கண்டுபிடிச்சிடுறோமோ அந்த வினாடியிலேயே பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடும். நீங்கள் இந்த புத்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்துருப்பீங்க. புத்தர் வந்து இப்படி தான் வந்து என்ன சொல்லிச்சுன்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்றது எப்படிங்கிற முயற்சிக்கு தான் அவர் வந்து தவ முயற்சிகளை ஈடுபடுறார். எத்தனையோ விதமான தவங்கள்லாம் பண்ணி பார்க்குறார். அவருடைய உடலே அழிஞ்சு போகக்கூடிய அளவில் அவ்வளவு பிரச்சனையான முயற்சிகள்லாம் ஈடுபடுறார். ஆனால் எல்லாம் நம்ம பார்த்த மாதிரி நம்முடைய ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது நமக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் திருப்பி அது நம்மளை பழைய இடத்துல கொண்டு விட்டுரும். இப்போ அதே மாதிரி அவர் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையேன்னு சொல்லி ஒரு தோல்வியடைஞ்ச நிலையில் ஒரு மரத்தடியில் போய் அமைதியாக உட்கார்றார். நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணோம், உடல் தான் கெட்டு போச்சது ஒழிய நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைய முடியலையேன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தோட ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றாரு. அப்போ அவர் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவர் எதை தேடி வந்தாரோ அவர் தானாக கிடைக்குது. அப்போ அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார். நம்ம எதையாவது ஒரு முயற்சி பண்ணி நமக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக், ஒரு நியாயம் இருக்குது. நம்ம முயற்சி பண்ணுற வரைக்கும் நம்ம கிடைக்காதது எல்லா முயற்சிகளையும் கைவிட்டு சும்மா உட்காந்துருக்கும் போது கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது ஏன் அப்படி கிடைச்சிதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறார். அப்போந்தான் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அவருக்குள்ளேயே ஆசைப்படாத தன்மையுள்ள, ஒரு முரண்படாத தன்மையுள்ள ஒரு மனோ இயக்கம் வந்து அவர் மனதுக்குள்ளேயே அவருடைய அம்சத்துக்குள்ளேயே இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். நம்ம முயற்சி பண்ணுற வரைக்கும் அந்த முயற்சிக்கு அப்பால் உள்ள அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கு. இப்போ எல்லா முயற்சிகளையும் கைவிட்ட நிலையில் எந்த முயற்சியும் பண்ணாத, எந்த ஆசையுமே இல்லாத, ஒரு தன்மையுள்ள, ஒரு இயக்கமுள்ள ஒரு மனோ இயக்கத்தை அவருக்குள்ளே கண்டுபிடிக்கிறார். அது வெளிப்படையாக வந்து ஆசையே துன்பத்துக்கு காரணம், ஆசை இல்லாமல் இருந்தால் துன்பம்லாம் போயிடுங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து அது ஒரு கருத்து இல்லை. அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்சது வந்து ஒரு உண்மை, ஒரு நிகழ்வை கண்டுபிடிக்கிறார். ஒரு ஆசையே செயல்படாத ஒரு இயக்கம் உள்ள ஒரு மன இயக்கத்தை அன்னைக்கு கண்டுபிடிக்கிறார். அந்த இயக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரை வந்து அவருக்கு என்ன நிர்வாண நிலைன்னு கொடுக்குறாரு. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு முயற்சி நல்லா அடைஞ்ச நல்லா கிடையாது. அவர் எல்லாருக்குமே அப்படி ஒரு நிலை வந்து நமக்குள்ளே இருக்குது. நம்மளுடைய ஆதாரமாக, ஒவ்வொருடைய அறிவு மனதினுடைய ஆதாரமாக அந்த நிலை இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய முயற்சி எப்போ நம்ம கைவிடுறோமோ அந்த நிலையில் வந்து அந்த ஆதார அம்சம் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த ஆதார அம்சம் செயல்படும் பொழுது அங்கே வந்து பிரச்சனையே இல்லாமல் போயிடுது. இப்போ இது வந்து நம்ம முயற்சி பண்ண பண்ண அந்த ஆதார அம்சத்துக்கு அது இடையூறு தான் ஏற்படுது. ஆனால் அந்த ஆதார அம்சம் வந்து எப்பவுமே நமக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய அளவில் எப்பவும் அது திறந்த நிலையில் தான் இருக்குது. அது எப்பவுமே மூடி இருக்கவே இல்லை. நாம தான் என்ன பண்ணிடுறோம், முயற்சிங்கிற ஒரு 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 செயற்கையான ஒரு ஒரு செயல்னால அந்த நம்முடைய இயற்கையான அம்சத்தை வந்து நம்ம மறைச்சிடுறோம். அப்போ நம்ம வந்து செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம எதையாவது செஞ்சோன்னு சொன்னால் அது நம்மளை நாம ஏமாத்திக்கிடுறதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால்
அறிவுபூர்வமான முயற்சி, அதான் நம்முடைய மனதை சரி பண்ணக்கூடிய ஒரு முயற்சி, அதை நம்ம கைவிட்டுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இரவு நேரம் நம்ம தெருவில் போயிட்டுருக்குறோம், ரோட்டில் வந்து ஒரு அழகான பெல்ட், ஒரு நல்ல பெல்ட் ஒன்று கீழே விழுந்து கிடக்குது, ஒரு கலர்ஃபுல் பெல்ட் ஒன்று கீழே விழுந்து கிடக்குது, ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பெல்ட்டை நம்ம கையில் எடுக்கிறோம். எடுத்து பார்த்தோன்னே தான் தெரியுது அது பெல்ட் இல்லை, அது ஒரு பாம்புன்னு தெரியுது. அது பாம்புன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் இதை நம்ம எந்த திசையில் எவ்வளோ வேகத்தில் வீசி எறியணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுறதில்லை. அது தெரிஞ்ச மாத்திரத்தில் நம்ம தூக்கி வீசிடுறோம், அது யார் மேலே விழுந்தாலும் பரவாயில்லன்னு வீசிடுறோம். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த புரிதலை வந்து செயலை கொண்டது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிஞ்சதை வந்து செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி செய்கிறதுக்கு அவசியமே இல்லை. ஒரு நெருப்பு எரியுது, நெருப்பு இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. ஒரு குழந்தை எடுத்துக்கிடுவோமே, ஒரு குழந்தை வந்து நெருப்பு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. முதல் முதல்ல இப்போ தான் நெருப்பு பார்க்குது, அது கை அது நல்லா அழகாக இருக்கேன்னு சொல்லி தொட்டுன்னு சொன்னால் கையை அப்படி பொசிக்கிறோம், அப்புறம் அதுக்கு பிறகு திருப்பி அதை தொடாது. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு இது இப்படி தானே சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேலை செய்யும். திருப்பி நம்ம நெருப்பை தொடமாட்டோம். நம்மளை அறியாமல் வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டோன்னா நெருப்பை தொட்டுருவோம் ஒழிய நெருப்புன்னே தெரிஞ்சே நெருப்பை போய் தொடமாட்டோம். இதே மாதிரி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அறிவு தான் வந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்குது, நம்முடைய முயற்சி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குதுங்கிறத நம்ம வந்து நம்முடைய அறிவுபூர்வமாகவே புரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்முடைய மனதளவில் புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மனதளவில் உள்ள ஒரு போராட்டங்கள் முயற்சி எல்லாமே அங்கே சால்வ் ஆயிடும். இப்போ அந்த நிலையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஒரு ஒரு குழந்தை எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த நிலையில் தான் இருக்குது, ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் வந்து குழந்தைக்கு பிறக்கும்போது அந்த அறியாமையினால் அந்த நிலையில் இருக்குது. நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் பழையபடியும் அந்த குழந்தையினுடைய தன்மைக்கு நாம் வந்துடும். அப்போ நம்முடைய அகத்தை பொறுத்த அளவில் நம்முடைய அம்சம் வந்து ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட் தான், நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட். நம்முடைய அறிவு அம்சங்கிறது எதுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால், புற இயக்கங்களுக்கு நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய சுற்றுப்புற இயக்கங்களுக்கு அதுக்கு பயனுடையதாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்முடைய அறிவு தேவைப்படும். மனசு சரி பண்ணுறதுக்கோ மனோ இயக்கத்தை சரி பண்ணுறதுக்கோ அங்கே அறிவுக்கு வேலையே கிடையாது. அறிவுக்கு வேலை இல்லாத இடத்துல வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த மனதினுடைய அடி ஆழத்தில் அது வந்து வெறும் இன்னோசண்ட்டாக தான் இருக்குது, ஒரு கள்ளங்கபடம் இல்லாத தன்மையாக தான் இருக்குது. அப்போ அந்த கள்ளங்கபடம் இல்லாத தன்மை வந்து அது அங்கே செயலுக்கு வர ஆரம்பிச்சது. இப்போ நாம் என்ன நினச்சிடறோம்னு சொல்லி சொன்னால், அந்த முக்தி நிலை, லிபரேஷன் ஸ்டேட்டு, இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் நம்ம மாதிரி நினச்சிடறோம். உண்மையில் அது வந்து ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட் தான், அது இந்த மனசை பொறுத்தல இன்னோசன்ட் ஸ்டேட். மனசில் தான் மாற்றங்கள் தேவைப்படுது, ஏன்னா உண்மையில் வந்து அடித்தளத்தில் எந்த மாற்றமும் தேவையில்லை. அடித்தளம் எப்போவுமே பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. எங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனசுங்கிறது தான் பிரச்சனை இருக்குது, நம்முடைய அறிவில் தான் பிரச்சனை இருக்குது. இந்த அறிவு வந்து தன்னுடைய தகுதியை உணர்ந்து தன்னுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் விட்ட நிலையில் அது பழையபடி அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கே வந்துடுது. அப்போ அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் அடையிறக்கூடிய நிலை தான் வந்து ஒரு லிபரேட். நம்ம லிபரேஷனுங்கிறதே வந்து மைண்டுக்கு தான் லிபரேஷன், நம்முடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கோ எதுக்குமே லிபரேஷன் தேவையில்லை. இந்த மனசுக்கு தான் வந்து சுதந்திரம், விடுதலை, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் அதுக்கு தான் தேவைப்படும். அந்த நிலையில் வந்து நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. மனசுங்கிறது வந்து ஒரு குழந்தை நிலைக்கு பழையபடி வந்துடும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு விளம்பரத்தை ஒன்று பார்த்தேன். அந்த விளம்பரம் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு ரெண்டரை வயசு குழந்தை அது கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நீ சொல்கிற மாதிரி ஒரு வாசகம் அந்த விளம்பரத்தில் போட்டிருக்கிறாங்க. உண்மையில் அது வந்து யாரும் நம்ப முடியாது, ஏன்னா 2.5 வயசு குழந்தை எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொன்னான்னா யாரும் நம்ப முடியாது. ஒரு நகைச்சுவையான நகைச்சுவையை காட்டுற மாதிரி அதே நேரத்தில் ஏதோ ஒரு ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக அந்த விளம்பரத்தை போட்டிருக்கிறாங்க.
இப்போ இதை வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், வயசானவங்க வந்து எனக்கு கவலையாக இருக்குன்னு சொன்னால் யாருன்னா அது அது ஒரு சர்வசாதாரண விஷயமா போயிடும். ஆனால் ஒரு குழந்தை வந்து எனக்கு கவலையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நம்ப முடியாத விஷயமா இருக்கு. அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் வந்த நிலையில் அப்புறம் அங்கே சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி எந்த ப்ராப்ளமே கிடையாது. பிரச்சனை எல்லாமே அதாவது நிகழ்வுகளில் வந்து பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நமக்குடைய மனசளவில்ங்கிறது வந்து எந்த ஒரு நெருடல்களோ எந்த போராட்டமோ இல்லாத ஒரு நிலையை வந்து அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் ஏற்படும். அப்போ இது வந்து மனசளவில் தான் நம்ம வந்து புரிஞ்சு மனசளவில் நம்ம தீர்வு பண்ணுறதுக்கு தான் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிடணும். அப்போ நம்ம புரிதல் ஏற்பட்டால் போதும், பிரச்சனைகள் எல்லாமே தானாக சால்வ் ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாணியில் தான் வந்து அதை எடுத்துருப்பாங்க. நம்ம சொல்கிற கருத்து ஒன்றா இருந்தாலும் அவங்கவுங்க பாணியில் எடுத்து தான் அதை வழங்கிட முடியும். அப்போ அதை வந்து இன்னும் கொஞ்சம் விவாதித்து புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், அதை இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு இது வந்து அவங்கவுங்களுடைய ப்ராடக்டாக. ஏன்னா இப்போ இது வந்து அப்ளிகேஷனுக்கு எப்படி வரும், இப்போ நம்ம வந்து சொல்லிட்டு போயிட்டோம் ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லிட்டோம்னு சொல்லி சொன்னால், இது வந்து உங்கள் வாழ்க்கையாக மாறணும். உங்கள் வாழ்க்கையாக மாறணும்னு சொன்னால் உங்கள் கோணத்தில் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, இதில் இது உங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டுதா, அதில் எங்கேயாவது பொருந்தாமல் இருக்குதா, என்ன வகையில் இதை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க, இதை எப்படி எடுத்துக்கிடணும் ங்கிறது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போ. இப்போ நான் ஏதோ ஆசைப்படுறேன் அது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக சரி அப்படின்லாம் ஒன்றும் எடுத்துக்க முடியே, இது நமக்கு வேணும், இது நடக்கணும், இல்லை இவங்க நம்ம கூட இருக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு எனக்கு தோணுதுன்னு செய்யுது. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஈஸியாக அந்த மாதிரி அது இருக்குமான்னு தெரியலையே எனக்கு. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே எதையோ அடைகிறது ஒரு முயற்சி வந்துடுது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் இதை சாமர்த்தியமாக எப்படி கையாண்டு ஒரு வெற்றி பெறலாங்கிற ஒரு முயற்சி வருது பார்த்தீங்களா. அந்த முயற்சி பண்ணுறதே நம்முடைய மனசு தான். நம்ம மனசு வந்து நம்ம சொல்கிற கருத்தை எடுத்து எனக்கு சரியாக புரியல, இதை புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி அதை அப்டாப்ட் பண்ணுறது, எப்படி அதை கைவசப்படுத்துறது ங்கிறது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், பழையபடி நம்ம மனசும் வந்து இதையே பழையபடி ஒரு முயற்சியாக எடுத்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணுறது எப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு வந்து அதை ஒரு ப்ராசஸாக எடுக்கிறதுக்கு பார்க்குது. அப்போ நம்மளுடைய மனசு தான் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு எதையோ ஒன்று அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுது. உண்மையிலே மனசு வந்து இது சரியாக புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி சொன்னால் அங்கே செய்கிறதுக்கு எதுவுமே முயற்சி பண்ணாது. நம்ம புரிஞ்சுக்கிடுறதோடு சரியாக போயிடும். நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி சொன்னால், நம்ம எதை நம்ம அடையணுங்கிறது உண்மை தான். அந்த அடைகிறதுக்கு என்ன எது தடையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய முயற்சி தான் தடையாக இருக்குது. நம்ம முயற்சி தான் வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால், பழையபடி திருப்பி திருப்பி அடையணும், திருப்பி திருப்பி தேடணுங்கிற மாதிரி ஒரு தேடுதலை கொண்டுருது. உண்மையான ப்ராப்ளமே வந்து தேடுதல் தான் ப்ராப்ளமே ஒழிய, உண்மையில் அங்கே நமக்கு வந்து அடைய வேண்டிய இடம் ப்ராப்ளமே கிடையாது. அடையிறதுக்குன்னு சொல்லி அங்கே ஒரு இடம் இருக்குங்கிறதுனால தான் உண்மையில் என்ன பண்ணிடுறோம், அடையிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அடையிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் தேடுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க. அடையிறதுக்கு ஒரு இடமே இல்லைன்னு சொன்னால் நம்ம தேடவே மாட்டோம். இப்போ நம்ம அடையிறதுக்கு எதை லட்சியமாக வச்சுருக்கோன்னு சொல்லி சொன்னால், ஒரு மெய்ஞான நிலை அடையணும்னு நினைக்கிறோம், அந்த லிபரேஷன் அடையணும்னு நினைக்கிறோம். இது எல்லாமே வந்து முயற்சி பண்ணணுங்கிற இது காரணமே வந்து நம்ம அடையிறதுக்கு ஒன்று வச்சுட்டு இருக்கிறனால தான் அந்த முயற்சியாக இருந்துட்டு. அப்போ நம்ம அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுன்னு சொல்லி சொன்னால், உண்மையில் நமக்கு வந்து அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத க்ளோஸ் பண்ணுறது ஒன்று கஷ்டம். ஏன்னா நமக்கு எப்போவுமே நம்மளுடைய ஏக்கமே வந்து எதையோ அடையணும்ங்கும் போது மனசே இயங்கும். அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் மனசு இயங்காது. அப்போ நமக்கு மனசு எப்போவுமே எதையோ ஒன்று டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த டிமாண்ட் பண்ணனால உடனே அதை பின்பற்றி ஒரு முயற்சி வந்துடும். அப்போ அடையிறதுக்கு ஒரு டார்கெட் வச்சிட்டோன்னு சொல்லி சொன்னாலே அது முயற்சியை தூண்டிடும். அப்போ நம்ம அடையிறதுக்கு என்ன எதையாவது ஒரு டார்கெட் இப்போ நம்ம உங்கள் மன இயக்கத்தில் நீங்கள் எதையாவது ஒன்று அடையணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாலே எதையோ அடையணும்னு நினச்சிக்கிறீங்க. நினைக்கிறனால தான் அதை எப்போ ஷேப் பண்ணுறது, எப்படி அடையிறதுங்கிற முயற்சியெல்லாம் வரும். எனக்கு ரியலி எது ரொம்ப முக்கியம், எது வேணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியாத மாதிரியே இருக்கும். எனக்குன்னு ஒரு என்னோடய டைரக்ஷன் இதுதான், இல்லை என்னோடய இதுதான் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி
அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அதுதான் ரொம்ப முக்கியமாக தோணும். மெடிடேஷன் பண்ண வந்தால் அப்போ இதை விட சான்ஸ் இல்லை, இது இதுதான் இனி நம்ம லைஃப் அப்படின்னு தோணும். இதே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ எது தான் நமக்கு முக்கியம், எது இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்லாம் நான் தெரிஞ்சுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ எப்படி அது எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும் அப்போ பாரு. உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து இது எங்கேயோ போகணும்னு சொல்லி நினச்சி போக முடியலன்னா தான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க, அந்தந்த வேலைகளில் இருக்கும் அந்த வேலையோட ஈடுபாடாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆஃபீஸ் வேலையில் இருக்குமோ ஆஃபீஸ் வேலையில் இருக்கிறீங்க, மெடிடேஷன் பண்ணுமோ மெடிடேஷனில் இருக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. மற்றவங்க என்ன பொதுவான பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம நாமளே நமக்கு நாமளே போராடுறதா அங்கே பிரச்சனை. இப்போ உதாரணமாக என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து துக்கமே படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், வருத்தமே படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளை மீறி வருத்தம் வந்துடுது. கோபமே படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்மளை மீறி கோபம் வந்துடுது. பயமே படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பயம் வந்துடுது. இப்போ நம்மளை எப்படி சரி பண்ணுறதுங்கிற பிரச்சனை வந்துடுது. இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா அங்கே பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இருந்தால் தான் அதில் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற பிரச்சனை வருது. அப்போ தான் நமக்கு வந்து டார்கெட்டுங்கிறதே வருது. இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்கிற இதில் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு தான் நமக்கு தருது. பிரச்சனை வரும்பொழுது தான் அடுத்த அப்போ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்கிற கேள்வியே வரும். என்னுடைய பேர் பாண்டியன். இப்போது இங்கே வரும்போது திறந்த மனதோடு தான் வந்தேன். ஆக்சுவலாக இப்போது சின்ன வயசுலேருந்து பெற்றோர்களும் சரி எல்லாருமே சரி, இப்போது கஷ்டப்பட்டு படிக்கணும், நல்ல உயர்ந்த நிலைக்கு ஆகணும், வாழ்க்கையில் வந்து உயரணும், பணம் சம்பாதிக்கணும், புகழடையணும், இந்த மாதிரியான எண்ணத்தை தான் வந்து மாணவர் பருவத்திலிருந்து வேலை செய்யக்கூடிய நிலை வரைக்கும் ஒவ்வொரு சூழலையும் வந்து மனதில் வந்து திணித்து வளர்க்கக்கூடிய சூழலை வந்து நம்முடைய சமுதாயத்தில் இருக்க, அது எனக்கு நடந்திருக்கு எங்களுடைய குடும்பத்திலையும் சரி. ஸோ இந்த மாதிரியான சூழல்களில் வரும்போது இப்போ நம்ம ஒரு சூழ்நிலையில் இருந்து படித்து வளர்ந்து ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணும் அல்லது வந்து புகழ் அடைய வேண்டும், ஒரு புகழ் அடைந்துட்டால் அதன் பிறகு வாழ்க்கையில் அடுத்த நிலை உயர வேண்டும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் வந்து அடிக்கடி வந்து தோன்றுது. ஸோ இது வந்து இப்போ அறிவு மனசு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு அடிக்கடி வந்து ஒரு போராட்டமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம மனசுக்குள்ளே. ஸோ ஒரு நிலையை அடையணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் வரும்பொழுது முயற்சி எடுக்கணுமா வேணாமா, இல்லை செய்யக்கூடிய பணி அப்படின்னு நிரந்தரமாக நிறுத்திட்டு வேறு ஏதாவது புதுமையான முயற்சி எடுக்கலாம். ஏதாவது நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அகக்காரியம் புறக்காரியம்னு சொல்லி நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிடுறோம். இப்போ நீங்கள் சொன்னது முழுசும் நம்முடைய வாழ்க்கையினுடைய புறச்செயல்களை பொறுத்தது. புறச்செயல்கள் வந்து என்னுடைய முயற்சி, அந்த நல்ல முயற்சியாக இருக்கணும், மோசமான முயற்சியாக இருக்கக்கூடாது. நல்ல முயற்சியில் நல்ல விதமான இடத்த நீங்கள் அடைய வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய முயற்சிக்கு அது வாய்ப்பு எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் செய்யத்தான் செய்யணும். ஆனால் நாம் சொல்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், அகத்தளவில் உங்களுக்கு உங்களை நீங்கள் சீரமைக்க உங்களுக்கு இப்படி உதாரணமாக ஒரு பய உணர்வு இருக்கலாம், துக்க உணர்வு ஏற்படலாம், எத்தனை விதமான உணர்வுகள் இருக்கலாம். இந்த உணர்வுகளை சீரமைக்கணுங்கிறவுடைய முயற்சி தான் நம்மளை வந்து பந்தப்படுத்திகிட்டே இருக்குதுங்கிறது தான் நம்முடைய ஆன்மீக ரீதியான அம்சம். நம்ம புறக்காரியங்களை பொறுத்தளவில் முயற்சியை வச்சு அது தான் எல்லாத்தையுமே பண்ண முடியும். அங்கே வந்து முயற்சியை வந்து எந்த வகையிலையுமே நம்ம தட்ட சொல்லலை. நம்ம மனசை சரி பண்ணுறதுக்கு மனதை பயன்படுத்தக்கூடாது, அறிவை சரி பண்ணுறதுக்கு அறிவை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் புறத்தை சரி பண்ணுறதுக்கோ புறக்காரியங்களில் வெற்றி பெறுறதுக்கோ நீங்கள் அறிவையும் முயற்சியும் பயன்படுத்தான் செய்யணும். உதாரணமாக நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கிடுவோமே, பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறதுக்கு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அவரை சந்திக்கிறதுக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறோம், நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சி போகணும், எங்கே எங்கே ரூம் எடுத்து தங்கணும், என்ன அவரை போய் பார்க்கணுங்கிற மாதிரி என்னெல்லாமோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். நம்ம கூட யாரெல்லாம் கூப்பிட்டு போகலாம் என்னங்கிறலாம் ப்ரோக்ராம் பண்ணலாம். அப்படி அவரை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சிந்தனைகள்லாம் வரும், என்ன விதமான உணர்வுகள்லாம் வரும், எப்படி என்ன உணர்ச்சிகள்லாம் நமக்கு ஏற்படும்னு சொல்லி நம்ம இப்போவே நம்ம யோசித்து பார்க்கலாம். ஆனால் நம்ம அந்த மாதிரி தான் அங்கே உணர்வு வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் போகும் பொழுது நம்மளை அறியாமலே சிந்தனைகள் வரும், நம்மளை அறியாமலே உணர்ச்சிகள் வரும். அப்போ மனோ இயல்புங்கிறது அது அதுபோக்கில் நிகழ்ந்துட்டு இருக்கு. அது எப்படி நிகழுதுன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. நம்ம புறக்காரியங்களை வேணால் திட்டமிடலாம், நம்ம அக அமைப்புகளை வந்து நம்ம திட்டமிடுறதுக்கு நமக்கு முடியவே முடியாது. நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுக்கு நம்ம திட்டம் போடுறோம்.
இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு திட்டமிடுறோம். அப்படி திட்டமிடறதுனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துட்டே. இப்போ நம்ம வந்து அந்த மன இயக்கம் வந்து அது போக்கில் இயங்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அது போக்கில் இயங்குது, இதை நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரச்சனை வரும்பொழுது அது பிரச்சனையே வருது. அது அது போக்கில் இயங்குறதுங்கும் பொழுது அது அது அதுக்கு அதுக்கு முழுக்கியான சுதந்திரத்தை விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அது சுதந்திரம் தானாக அந்த சுதந்திரமாகவே ஆயிடுது. நம்ம மனம் வந்து அது அது போக்கில் இயங்குறதுக்கு சுதந்திரம் விட்டுட்டோம்னு சொன்னாலே அந்த மனசு சுதந்திரம் அடைஞ்சிருது. இது இப்படி தான் சொல்லி நம்ம நிர்பந்தம் பண்ணும் பொழுது தான், அதுக்கு நம்ம வந்து இது இப்படி இயங்கணும் இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கட்டுப்பாடு விதிக்கும் பொழுது தான் பிரச்சனையே வருது. இல்லைன்னு சொன்னால் அங்கே பிரச்சனையே இல்லை. நமக்கு உடல் இருக்குது, நம்ம உடல் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அந்த உடல் இருக்கிறதுல வந்து நல்ல நமக்கு ஒரு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. ஃபீவர் வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த உடல் முழுசும் அனலாக கொதிக்குது. உடல் முழுசும் இருக்கிறது அது இருக்கிறது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காட்டுது. இந்த ஃபீவர் போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம பாடி இருக்கிறதே தெரியாது. இப்போ நம்ம பாடி இருக்கிற நம்ம இருக்கிற மாதிரி நம்ம தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையில் உங்கள் பாடியில் உள்ள எந்த பகுதியும் உங்களால் உணர முடியுமான்னா உணர முடியாது. நீங்கள் அப்படி உணரணும்னு நினச்சிக்கணுன்னா எதையாவது ஒரு பாடியில் ஒரு பகுதி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்ரேட் பண்ணால் தான் உணர முடியும். இல்லைனா ஏதாவது ஒரு பகுதி நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணால் தான் உணர முடியும். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் எல்லாமே வந்து இது இருக்கிறது தெரியாமல் தான் இருக்குண்ணா. நம்ம இருக்கிறது தெரியாமல் இருக்கிறதா நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட். அது அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் வந்து எக்ஸ்ப்ரெஷனை மட்டும்தான் நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கிறோம். அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு காரணத்தினால சில எக்ஸ்ப்ரெஷன் ஏற்படும். அப்போ அந்த எக்ஸ்ப்ரெஷனில் தான் வந்து இது இப்படி காரணம் இப்படி இருக்கலாம்னு சொல்லி எல்லாம் வருது. அந்த பிரச்சனை எல்லாமே வந்துன்னா எக்ஸ்ப்ரெஷனில் தான் பிரச்சனையே வருது. அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு காரணமான அம்சத்தில் வந்து பிரச்சனையே கிடையாது. அது இருக்கிறது தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ உண்மைங்கிறது வந்து உண்மையான அம்சம் வந்து இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் உண்மையாக இருக்குது. ஆனால் நாம் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷனை வச்சு தான் நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் இது வந்ததுன்னு சொல்லும் பொழுது அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. எக்ஸ்ப்ரெஸுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒவ்வொன்றும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கேள்விக்கு வந்து சும்மா கேட்க மாட்டீங்க. உள்ளே ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தினால தான் அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. இப்போ நமக்கு தெரிகிறது வந்து எக்ஸ்ப்ரெஷன் மட்டும்தான் தெரியும். அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு வந்து ஏன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதுங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த கேள்வி வரும். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த உணர்வு வரும். ஏதோ ஒரு வகையில் வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேட் ஆகக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷனை மட்டும்தான் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். எல்லாத்தையும் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஃபீலிங்கிறதே வந்து ஒரு லிமிட்டட் போர்ஷன் தான். ஒரு கடலில் வந்து ஒரு அலை வந்து ரொம்ப ஒரு நெக்லிஜிபிள் போர்ஷன் தான் அலையாக இருக்குது. மீதி எல்லாமே வந்து அலை இல்லாத ஒரு அம்சமாக இருக்குது. அப்போ அலைங்கிறது வந்து வெளிப்படையான ஒரு அவுட்டர் ஆர்பிட். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம உணரக்கூடிய அம்சம்லாம் வந்து வெறும் நெக்லிஜிபிள் போர்ஷன் தான். அந்த உணர்வுக்கு ஆதாரமாக இருக்கிறது தான் வந்து அது வெளிப்படாமல் இருக்குது. இப்போ அதே மாதிரி நாம் இருக்கிறோன்னு சொல்லி சொன்னால் இருக்கிறோங்கிறதுக்கு காரணமே கிடையாது. அது எக்ஸ்ப்ரெஷன் ஆகிறதுக்கு தான் காரணம் இருக்குது. இப்போ நம்ம பிரச்சனை எல்லாமே எக்ஸ்ப்ரெஷனில் தான் இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்ப்ரெஷனில் தான் இருக்குது. இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம க்வெஸ்சன் பண்ணிக்கிடலாம். ஏன் இப்படி நம்ம கேட்குறோம், ஏன் இந்த சிந்தனை வருது, இங்கே அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். நாம் ஏன் இருக்கிறோம் அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை. நாம் ஏன் இருக்கிறோம், பிரபஞ்சம் ஏன் இருக்கிறது. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அது இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் உண்மை. அது வெளிப்படையாக தெரிகிறத வந்து நம்ம கன்சீவ் பண்ணுறதோ. உதாரணமாக வந்து இது எல்லாமே வந்து ஒரு நீங்கள் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா நமக்கு அந்த இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் நம்ம வந்து மனசே வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ரூல்ஸுக்குள்ளே அடக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அது இப்போ இது வந்து நம்ம எந்த வகையில் நமக்கு சால்வ் பண்ணுதுங்கிற பார்த்துட்டோம்னு சொல்லி சொன்னால் இப்போ அது இருக்குது, அது பொய் கிடையாது. இப்போ அது இப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சி இது நம்ம ஏன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இப்போ இறைவனே படைச்சாருன்னு நம்ம சொல்ல கருத்து சொல்கிறோன்னு வச்சுக்கிடுங்களேன். அது நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. இல்லை தானாக உண்டாயிச்சுதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து நமக்கு மீறின ஒரு விஷயம் அது. இப்போ நமக்கு எதுன்னு சொல்லி சொன்னால் எது இப்போ நமக்கு நேச்சுரலாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்குதோ, எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது வந்து வெளிப்படையாக தெரியுது. அப்போ வெளிப்படையாக தெரிஞ்சதை டீல் பண்ணும்பொழுது தான் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரிலேட்டடாகவும் நம்ம கொஞ்சம் சம்மந்தப்பட்ட அளவில் நம்ம டீல் பண்ண முடியும். நமக்கு ரிலேஷன் நம்ம எக்ஸ்ப்ரெஷனுக்கு முந்தின பகுதியையும் டீல் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் சில பகுதியை டீல் பண்ண முடியும், சிலதை டீல் பண்ண முடியும். ஓகே, ஒரு மொழியை கற்றுக்கணும்னா கூட வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் வேணும். கொஞ்சம் பாண்டித்யம் வேணுன்றது, பாண்டித்யத்தை அடையிறதுக்கு. இல்லாட்டி அது வந்துட்டு மற்றவங்களால் ஏளனத்துக்கு உண்டான மொழி ஆகிடும். அப்படி இருக்கும்போது
இந்த புரிந்து கொள்ளுதல் எப்படி வந்துட்டு ஒரு சாதாரண இதுக்கு முன்பின் தெரியாத இந்த ஆன்மீகம் என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு நபருக்கு புரிந்து கொள்ளுதை எப்படி புரிய வைக்கப் போகிறீர்கள், புரிய வைக்கிறீர்கள், அதை புரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இது வந்து ஆன்மீகத்தில் தெரியாதவங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஏற்கனவே முயற்சி பண்ணி அந்த முயற்சியில் பலன் இல்லையேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் இது புரிஞ்சுக்கிட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்து ஏன்னா அது வந்து கொஞ்சம் முயற்சிகள் பண்ணுறதுக்கு எத்தனை விதமான வழிமுறைகள், எத்தனை விதமான இயக்கங்கள்லாம் முயற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனால் அதே வேலையை நாமளும் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது தேவையில்ல. ஆனால் அதே நேரத்தில் இதை சொல்கிறதுக்கும் ஒருத்தர் வேணும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டீங்க, அந்த முயற்சியினுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம வந்து நம்முடைய முயற்சியை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்முடைய முயற்சி தவறானது, இது எப்படி இவ்வளோ நாள் முயற்சி பண்ணாலும் இது கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துக்கு சேராது, திருப்பி திருப்பி அந்த இருந்த இடத்துல தான் இருக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். முயற்சி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நமக்கு எங்கேயோ போகிற மாதிரி தெரியும், ஆனால் எங்கேயும் போயிருக்க மாட்டோம். அப்போ நம்ம முயற்சி வந்து பண்ணுறது வந்து தவறுங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒவ்வொரு தடையும் நம்ம பண்ணும்போது திருப்பி திருப்பி நம்ம அதே பண்ணுறதுக்கு நம்ம அனுபவம் தானே, நம்ம அனுபவம் தான் சொல்லணும். நம்ம இதில் வந்து நம்ம வந்து செய்கிறதுக்கு எதையாக ஒன்று கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் பழையபடி அந்த முயற்சிக்கு உங்களுக்கு தூண்டுற மாதிரி ஆயிடும். இப்போ வந்து நான் யாருன்னு விசாரித்தா நீ கண்டுபிடிச்சிடலாம்னு நம்ம சொல்லிட்டோன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம், நான் யாருன்னு விசாரிக்கிறேன்னு சொல்லி பழைய முயற்சி கையில் எடுத்துருவோம். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் முயற்சிக்கு நாம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு வலு சேர்க்குற மாதிரி ஆயிடும். நீ எந்த முயற்சி பண்ணாலும் நடக்காதுன்னு சொல்லும் பொழுது இது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த காலத்தில் வந்து எளிமையாக சொன்னது எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் சரணாகதிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாமே அவன் செயல்னிட்டு சொல்லி கொடுக்கும்போது இந்த ரெஸ்பான்சிபிலி நம்ம இழந்துடுறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அறிவுபூர்வமாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அதை வேண்டான்னு சொல்லி விடுறோம். அந்த அறிவுபூர்வமாக இது பண்ணுறது நம்ம விசாரித்து நம்ம வந்து இந்த இதுதான் பிரச்சனை வருது, நம்ம முயற்சி தான் பிரச்சனையாக இருக்குங்கிறது, இந்த முயற்சி வந்து தப்புங்கிறத புரிஞ்சுக்கிடணும். முயற்சி தப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது வேலை செய்யும். முயற்சிக்கு ஸ்கோப் இருக்குதுன்னு நினைக்கிற வரைக்கும் அது இதுக்கு ஏதாவது உபாயத்தை தான் தேட சொல்லும். இது இப்படி செய்கிறக்கு போல இன்னொரு மாதிரி செய்கிறக்கு வழி இருக்காங்கிற மாதிரி வந்துடும். அதனால் உண்மையில் வந்து இது நமக்கு நம்மளே நம்ம வந்து பல முறை நம்ம தோல்வி அடைஞ்சு இவ்வளோ தூரம் நம்ம தோல்வி அடைகிறோம, இன்னும் நமக்கு வந்து சரியான இடத்தை கண்டுபிடிக்க முடியலையே ஏன்னு சொல்லி நமக்கு நாமளே ஒரு நம்முடைய ஆதங்கப்பட்டு வரும் பொழுது அப்போ நம்ம முயற்சியை நம்ம க்வெஸ்சன் பண்ணுறோம். இப்போ முயற்சியை க்வெஸ்சன் பண்ணி முயற்சியில் தப்புங்கிறத கண்டுபிடிக்கும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம செய்கிறதுக்கு தோணாது. முயற்சிங்கிறத தப்பு நீ கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்க முடியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை வேறு ஏதாவது வழியில் இதுக்கு இது வழி கொடுக்குறதுக்கு முடியாது. நம்ம முயற்சி எப்படி தப்பாக நடக்குது, முயற்சினால ஏன் சால்வ் பண்ண முடியலங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை. அப்படி என்ன நீங்கள் சொல்ல வர்றது வந்து இந்த ரமணர்து ஜிகேது இந்த புத்தத்தை எல்லாம் அந்த விரக்தியோட உச்ச கட்டத்தில் தான் இந்த புரிந்து கொள்ளுதல் என்பது நிகழுமா? தன்னால் ஒன்றுமே முடியாத இந்த முயற்சிகள் எல்லாமே வந்து ஒரு மாயை, அது அதனால் ஆகக்கூடியது ஒன்றுமே இல்லை என்று நிகழ்வதற்கு இந்த மூன்று பெரும் முக்தர்களும் பெரும் ஞானிகளும் எதிர்நோக்கியது விரக்தியின் உச்சகட்டத்தில் தான் அவர்களுக்கு புரிந்து கொள்ளுதல் நிகழ்ந்தது என்பதை நீங்களும் ஆமோதிக்கிறீர்களா? அப்படி ஒரு நிலைமை வரும்பொழுது இந்த புரிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் சுலபமாக நிகழக்கூடிய ஒன்றா? அதாவது பொதுவாக அப்படித்தான் நிகழ்ந்திருக்கு. அதாவது நிகழ்ந்தது அப்படிதான் நிகழ்ந்திருக்கு, நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கு. உதாரணமா ஒரு கார்ல நீங்க வேகமா போறீங்க, ஹெவி ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு சொல்லி அவசரத்துக்கு நீங்கள் சடன் பிரேக் போட வேண்டியிருக்கு. நீங்கள் அப்படி வேகமாக போன வெஹிக்கிளில் சடன் பிரேக் போட்டால் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கார் அப்படியே அந்த வேகம் வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் உங்கள் காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னு சொல்லி சொன்னால் வேகமாக போய் சடன் பிரேக் போட்டால் காரை திரும்பும்ங்கிறது ஒரு லாஜிக் தான் அது. ஆனால் வந்து உண்மையில் வந்து எல்லாருக்கும் உள்ளதில்ல, அது அவசரமாக எமர்ஜென்சியில் போட்டாங்க, அவங்க ஓட தெரியாமல் ஓட்டினாங்க, அவசரம் பிரேக் போட்டோன்னா திரும்பிட்டது, அது தற்செயலாக நடந்துகள் ஒரு விபத்து மாதிரி திரும்பிட்டது. உண்மையில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் காரை திருப்புறதுக்கு ஸ்டீரிங் கொடுக்கப்பட்டிருக்கு,
ஸ்டேரிங் கொடுக்கறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. இது வந்து விதிவிலக்கானது. இப்போ நம்ம நிகழ்ந்தது விதிவிலக்காக நிகழ்ந்துருக்கு. எல்லா ஞானிகளுமே அந்த நிலையில தான் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க என்ன நிகழ்ந்துன்னே தெரியாமல் அந்த ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஞானத்தினுடைய ஞானம் அடைஞ்சதுனுடைய சயின்ஸ் கூட அதனுடைய ஒர்க் அவுட் கூட அவங்களால சரியாக கண்டுபிடிக்க முடியல. ஏதோ காரணம் நம்ம முற்பிறவியில் செஞ்ச பலன்னு கூட சொல்லிட்டு போயிடறாங்க. ரமணர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, முற்பிறவியில் செஞ்ச பலன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உண்மையில் என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லி சொன்னால், அவர் அன்னைக்கு வந்து பயத்தை, மரண பயம் வருது. மரண பயத்தை வந்து அவர் எதிர்கொள்கிறாரு. எப்படி எதிர்கொள்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அவர் ஏதாவது ஒரு மரணத்தை வெல்லணும்னு சொல்லியோ, இது இப்படி மாற்றணும்னு சொல்லி அப்படி மாற்றணும்னு எதிர்கொள்ளலை. அந்த அப்படின்னு சொல்லி அப்போ எதிர்ப்பு அதை மாற்றணும்னு சொல்லி என்ன வச்சிருந்தா என்ன பண்ணியிருந்தாங்க, அவர் கோயிலுக்கு போயிருப்பார் அல்லது வேற யார்கிட்டயே போய் ஆறுதல் தேடிப்பார். அவர் அந்த மாதிரி அதை வெற்றி கொள்ளணுங்கிற நினைக்கல. அவர் வந்து எதிர்கொள்கிறார். அவர் எம்டி ஹேண்டடாக எதிர்கொள்கிறார். எது நிகழுதோ அதை எம்டி ஹேண்டடாக நிகழ்கிறார், எதிர்கொள்கிறார். இதே மாதிரி வந்து எது நிகழுதோ அதை வந்து எம்டி ஹேண்டடாக எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்கு நிகழ்ந்தாலும் அந்த இடத்துல இந்த ஒரு டேர்னிங் ஏற்பட்டுரு. இதுதான் வந்து எல்லாருடைய வாழ்க்கையில ஏற்படும். புத்தர் அதே மாதிரி எதிர்கொண்டார். ஆனால் சிலவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், அதை வந்து அவனுடைய ஒர்க் அவுட்டை வந்து கரெக்டாக இது. இப்போ உதாரணமாக நான் நிசர்கதத்தா மகாராஜின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து அவருடைய உபதேசம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் ஞானம் அடைஞ்சதை பற்றி அவர் சொல்லும்பொழுது, என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு வந்து உபதேசம் பண்ணார், நீ வந்து சாதாரண நபர் இல்லை, அந்த பரம்பொருளே நீ தான் சொல்லி, அந்த அப்சல்யூட் ரியாலிட்டி நீனே ஒரு அப்சல்யூட் ரியாலிட்டின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிடுறார். அப்போ இவருக்கு மனசில் என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், நானே வந்து அந்த அப்சல்யூட் ரியாலிட்டிங்கக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ் வந்து அதில் அவருக்கு அதுலேயே செட் ஆகுது. அப்படி செட் ஆகும்போது என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், அவர் அதை அப்படியே நம்புகிறார். அவர் என்ன இதை குருநாதர் சொன்னது மேலே விசுவாசம் பண்ணுறார். அந்த விசுவாசம் பண்ணுறதுனால என்னன்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் அவருக்குன்னு சொல்லி எந்த செயலுமே இல்லை. மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், மனசு வந்து அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வித்ரா பண்ணணும். நான் இப்போ இதை அடையணும், இதை அடையக்கூடாதுங்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காதபடி ஏதோ ஒரு வகையில் நிகழ்வு நடந்துருது. எல்லாருக்கும் ஒன்று தான். அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த விசுவாசத்து மூலமாக நிகழ்ந்தாலும் சரி, பக்தினால நிகழ்ந்தாலும் சரி, நமக்கு நான் இதை செய்கிறதுக்குன்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அங்கே ஹோல்டு பண்ணக்கூடாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்டு பண்ணாத ஒரு நிலை அங்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டுன்னு சொன்னால், இது வந்து அறிவுபூர்வமான நிலை தான். ஆனால் அவங்க வந்து அவங்க சொன்னவங்க வந்து இப்படி நிகழ்ந்ததுன்னு அவங்க வெளியே சொல்லலை. ஒவ்வொருத்தரும் மாதிரி ரமணரை பற்றி என்ன சொல்லும்பொழுதுன்னு சொன்னால், நான் முந்தின ஜென்மத்திலே ஏதோ தியானங்கள் தவங்கள்லாம் பண்ணியிருக்கேன், அதனுடைய விளைவானக்கு இப்போ வந்ததுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவங்களுக்கு என்ன நிகழ்ந்துன்னுட்டே தெரியலை. உதாரணமாக ஒரு தடவை அந்த அரவிந்தருடைய ஒரு செய்தியை படித்தேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இத்தனை விதமான தவங்கள் தியானங்கள் என்னெல்லாமோ பண்ணிடுறாரு, பிராணாயாமம் நல்லாமல் பண்ணுறேங்கிறாரு. பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் இப்படிலாம் பிராணாயாமெல்லாம் பண்ணனால எனக்கு வந்து கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கூட வந்ததுங்கிறார். பிராணாயாமத்துக்கு கவிதை எழுதுகிற ஆற்றலுக்கு என்ன சம்மந்தன்னு தெரியல, அவர் இப்படி சொல்கிறார். அந்த ஆற்றல் கூட எனக்கு ஏற்பட்டதுங்கிறாரு. அப்படி அதே மாதிரி என்னெல்லாமோ பண்ணிலாம் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நான் என்னெல்லாமோ தேடினா முயற்சி பண்ணேன், அது ஒன்றுமே எனக்கு பலன் தெரியல, நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு தோல்வி மனப்பான்மையில் உட்கார்றார். அப்படி தோல்வி மனப்பான்மையில் என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு 1 இயர் தோல்வி மனப்பான்மையிலே உட்கார்றார். திடீர்னு சொல்லி அவருக்கு சில மாற்றங்கள் ஏற்படுது. மாற்றங்கள் ஏற்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இது எப்படி நமக்கு இந்த மாற்றம் ஏற்படுது, நம்ம ஒரு முயற்சியும் பண்ணலை, எல்லா முயற்சியும் பண்ண முயற்சியிலையும் கைவிட்டுட்டு சும்மாலாம் உட்காந்துருந்தா ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு குருநாதர் இருந்திருக்கிறார். அப்போ அந்த குருநாதர்கிட்ட போய், இப்போ எனக்கு இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நீங்கள் உங்களுடைய பிளெஸிங்ஸ்னால எனக்கு இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துனீங்களா சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவர் அது எல்லாத்தையும் அவர் இவர்கிட்ட எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு, எப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே அடையலை, பிறகு உனக்கு எப்படி நான் அந்த நிலையை கொடுக்க முடியும் சொல்லி அவர் சொல்லிடுறார். அப்போ இவர் யோசித்து பார்க்குறாரு, இப்போ எனக்கு எப்படி இந்த நிலை எப்படி கிடச்சிதுன்னு சொல்லி யோசித்து பார்த்து பிறகு அவர் முடிவுக்கு வர்றார். இது அந்த பரபிரம்மம் தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்குன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி அவங்களா ஒரு முடிவு எடுத்து சொல்லிடுறாங்க. ஆனால் உண்மையில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய இயல்பு கொண்டு அவங்களுடைய மனம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்டு பண்ணாமல் அந்த மனசு வந்து சைலண்ட் ஆகும் பொழுது அந்த மாற்றங்கள் தானாக ஏற்படும். ஆனால் அவங்க அதுக்கு வேறு ஏதோ ஒரு காரணத்தை கற்பிக்கிறதுனால அந்த சரியான ஒரு சீக்வன்ஸ், சரியான அது என்ன காரணங்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து அவங்க வெளிப்படுத்த முடியாமல் போயிடுறாங்க. மற்றபடி உண்மையில் வந்து ஒரு சர்வசாதாரண விஷயம், நம்முடைய மனசு வந்து தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கிடணும், தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டான்னு சொன்னால் அங்கே பிரச்சனை முடிஞ்சிடும்.
இப்போ இதில் நம்முடைய வந்து என்னன்னா, நம்மளை அறியாமல் நடக்கிறது வேறு, நம்ம அறிஞ்சு செய்கிறதுங்கிறது வேறு. நமக்குள்ள நிகழ்வு வந்து மன நிகழ்வுகள்லாம் வந்து நம்மளை அறியாமலே நிகழுது. நம்மளை அறியாமல் நிகழ்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை சரி பண்ணணுங்கக்கூடிய ஒரு நெசசிட்டியை நம்ம எடுத்துடுறோம். அப்போ சரி பண்ணணுங்கிற நெசசிட்டியை நம்ம எடுக்கும்பொழுது தான் அப்போந்தான் வந்து நம்ம புரிதலை பிரயோகம் பண்ணக்கூடிய நிலைக்கு வரும். புரிஞ்சிட்டதுனால அதை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணணுங்கிற மாறும். உண்மையில் வந்து தானாக நிகழ்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அந்த புரிதலை வந்து ஒரு உபாயமாக வச்சு நம்ம பண்ணும் பொழுது அதை எதிர்கொள்கிற நிலைக்கு வரும். உண்மையில் நிகழ்கிறது வந்து தானாக நிகழ்கிற மாதிரி இருந்துன்னு சொல்லி சொன்னால், அந்த தானாக நிகழ்கிறது வந்து இது இப்படி நிகழணும் இப்படி நிகழக்கூடாதுங்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இல்லாமல் நிகழுது. ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் இல்லை. எந்த உதாரணமாக நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது நினைக்கிறோம், துக்கப்படக்கூடாது நினைக்கிறோம், பயப்படக்கூடாது நினைக்கிறோம், நம்மளை மீறி அது வந்துடுது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிச்சோன்னா, வந்த நிமிஷத்துலேயே உண்மையில் நீங்கள் நமக்கு அதை இது அதை அது போக்கில் விட்டுறணும், நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிச்சாலும் கூட நம்மளை அறியாமலே முரண்பட்டுறோம். நம்ம வருத்தப்படக்கூடாதுன்னு நினச்சி வருத்தப்பட நம்மளை மீறி வருத்தம் வந்துடுது, வருத்தப்படக்கூடாது இல்லாம நம்ம நினச்சிட்டோம்னு சொன்னாலே இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வர்றதும் கூட உங்களை அறியாமலே வந்துடும். இப்போ எதுனாலுமே உங்களை அறியாமல் நிகழும் பொழுது அதுக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது. ஆனால் கான்சியஸாக வந்து நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்ம கான்சியஸாக பொறுப்பு எடுக்கணும். அப்போ கான்சியஸாக நம்ம பொறுப்பு எடுக்காமல் இருந்தோம்னு சொன்னாலே அங்கே பிரச்சனை முடிஞ்சு போயிடுது. ஆனால் நம்மளை அறியாமல் என்ன நம்மளை அறியாமலே வந்தது எதுவுமே வந்து ரொம்ப நேரம் இருக்குமான்னு சொல்லி சொன்னால் நம்மளை அறியாமல் ஏற்பட்டது எல்லாமே கண நேரம் தான் வரும். அடுத்த நிமிஷத்துலேயே அதுக்கப்புறம் நீங்கள் கான்சியஸாக பொறுப்பெடுத்தால் தான் உண்டு. உங்களை எடுத்து உங்களை எதிர்த்து போராடுற நிகழ்வு வந்து உங்களை அறியாமல் உங்களை எடுத்து நீங்கள் போராடுனீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை அறியாமல் எவ்வளோ நேரம் உங்களை எடுத்து போராடுவீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு வினாடி நேரம் தான். அடுத்த வினாடியை வந்து நம்மளை அறியாமலே நம்ம போராடுறோம்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்ச நிமிஷத்தில் நம்ம அதுக்குற போராட மாட்டோம். அப்போ நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், இது எதையுமே நம்ம வந்து ஸ்திரமாக அங்கே பற்றி பிடிக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம மாணவன் நான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளை அறியாமல் எது வேணாலும் நிகழலாம். அறிஞ்சு நம்ம தப்பு பண்ணாமல் இருந்தால் சரலாம், அறியாமல் எத்தனை தப்பு வேணாலும் பண்ணிக்கிடலாம். அதனால் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம ஒரு இது தேடுதல் இல்லை, ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு கண்டுபிடிச்சாலும் கூட நம்மளை அறியாமலே ஒரு முயற்சி வந்துன்னு சொல்லி சொன்னால் அது அறியாமல் வந்த முயற்சி, அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது வினாடி நேரத்தில் நம்ம வந்து நம்ம சுய நிலைக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ண மாட்டோம், அதோட பிரச்சனை முடிஞ்சு. ஐயா அவர்களின் புத்தகங்களையும் சீடிக்களையும் கேட்டிருக்கேங்க. அந்த சீடிக்கள் எல்லாம் கேட்கும் போது நம்மளோட மனநிலை, அதாவது என்னோட மனநிலையும் வந்து அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மனசு இது பண்ணுதுங்க. அதாவது நம்மளும் ஒரு ஞான தெளிவில் தான் இருக்குன்னு சொல்லி தோணுது. ஆனால் திரும்ப வந்து எப்படி இந்த ஹாலை விட்டு வெளியே போனாக்கா நம்மளுக்கு செல்ஃபோனில் பல மெசேஜஸ்ஸு, அதே போல் வீட்டுக்கு போனாக்கா அதாவது ஒரு கணவனாக, ஒரு ஒரு தந்தையாக, ஒரு தொழில் செய்பவராக, அதே போல் ஒரு தாய்க்கு ஒரு மகனாக, இது போன்ற இவைகள் எல்லாம் நம்முடைய சூழ்ந்து கொள்ளும் பொழுது திரும்பவும் நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து விடுகிறது. திரும்ப இந்த நூட்களை படிக்கும் பொழுதோ அந்த சீடிக்களை படி கேட்கும் பொழுதோ திரும்பவும் ஞானம் தெளிவு கொண்டு ஏற்படுகிறது. அவ்வாறான நிலையில் நாம் சும்மா இருப்பது என்பது தான் ஞானத்தின் தெளிவு போல என்னுடைய மனதிற்கு பட்டது. அப்பொழுது நாம் இந்த குடும்ப சூழ்நிலையிலிருந்து இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அதனால் தனித்து நம்மை தெரியாத ஒரு இடத்திற்கு, நம்மை தெரியாத ஒரு மனிதர்களுக்கு உரிய ஒரு இடத்திற்கு சென்றால்தான் நாம் இந்த ஞான தெளிவிலேயே தொடர்ச்சியாக இருக்க முடியுமா என்பது போன்ற ஒரு மனநிலை எனக்கு ஏற்படுகிறது. இதற்கு ஐயா அவர்கள் அது சரிதானா என்பதை தெரிவிக்குமாறு கேட்டு. அதாவது ரமணர்கிட்ட வந்து ஒரு தடவை கேட்குறாங்க, நீங்கள் வீட்டை விட்டு வந்துட்டீங்களே, இதே மாதிரி எல்லாருமே இப்படி வீட்டை விட்டு வந்துடணுமா, திருமணம் வாழ்க்கையெல்லாம் பண்ணக்கூடாது, திருமண வாழ்க்கையெல்லாம் சரியில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வயசில் நான் சின்ன வயசில் நான் பாட்டுக்கு வந்துட்டேன், அது கூட தப்புன்னு தான் இப்போ தோணுது, கல்யாணம் கூட பண்ணியிருந்திருக்கலாம் போல தோணுதுங்கிறாரு. அப்போ இப்பவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிடுங்களேங்கிறாரு அவர். உடனே அவர் அமைதியாக இருக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதுக்கும் புற சூழ்நிலைக்கும் நம்ம அகத்துக்கும் வந்து எந்த தொடர்பும் கிடையாது. சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், அந்த காலத்தில் உள்ள ஞான அம்சங்கள் இதுகள் எல்லாமே வந்து ஒரு துறவு மார்க்கமாகவே அமைக்கப்பட்டிருக்கு.
சன்னியாச மார்க்கமே மாய்க்கப்பட்டிருக்கு. ஆனால் அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. அது சன்னியாச மார்க்கங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு எதே ஒன்று நம்ம தேடி அடைகிறதுக்காக வச்சோன்னா அவர் கரெக்டு. நம்ம வந்து எப்போவுமே வாழ்க்கை முழுசும் சன்னியாசியாகவே இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் கரெக்ட் இல்லை. நான் வந்து சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு 1 இயர் சீனியராக ஒருத்தர் ஒரு மாணவர் இருந்தார். அவர் படிக்கும் பொழுது என்னென்னா, அவர் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து படிச்சுட்டு இருந்தார். அவர் ஒரு பெரிய ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி, ஒரு நல்ல இன்டெலிஜென்ட். அவர் எப்பவும் அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பேர் தான் மாணவர் வழியே, அவர் கிளாஸுக்கே வரமாட்டார். அவரை சுற்றி தான் அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி, அவரை சுற்றி தான் ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரி நடந்துகிட்ருக்கும். அவர் உண்மையில் கிளாஸுக்கு போகிறாங்களும் யாரும் போக விட மாட்டாங்க. அந்த அளவில் அவரை சுற்றி ஒரு பெரிய மாப் இருக்கும். பெரிய நல்ல ரொம்ப பிரில்லியன்ட் அவர். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி சொன்னால், கிளாஸுக்கும் போக மாட்டார், புக்கும் வாங்கியிருக்க மாட்டார். பரீட்சை எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணும் பொழுது தான் அப்போ தான் அவர் புக்கு வாங்குவார். பரீட்சைக்கு 10 நாள் இருக்கும், அப்போ தான் புக்ஸ் எல்லாம் வாங்குவார். வாங்கிட்டு என்ன பண்ணுவார்னு சொன்னால், திடீர்னு அப்கண்ட் ஆயிடுவார். அந்த நேரத்தில் இந்த செல்ஃபோன் இதெல்லாம் கிடையாது, காணாமல் போயிடுவார். யாருக்கும் அமிட மாட்டார், கண்காணாமல் மறைஞ்சிருவார். 10 நாள் எங்கேயாவது மறைஞ்சிருந்துட்டு நேரே டைரெக்டாக எக்ஸாமினேஷன் சென்டர் தான் வருவார். பரீட்சை எழுதி யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வந்துடுவார். இது சன்னியாசங்கிறது இதுதான் சன்னியாசம். அதாவது ஒரு இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக செய்கிறது. சும்மா நான் வாழ்க்கை முழுது சன்னியாசியாக இருப்பேன்ட்டு இருக்கிறது இல்லை. அது ஏதோ ஒரு செயலுடைய வீரியமாக செய்கிறப்படுறதுக்காக செய்கிறது. இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து நம்முடைய மனோ இயல்பு வந்து இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு இயல்பே கிடையாது. எந்த உணர்வுமே அது வரும் பொழுது அதனுடைய எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, அது முடிஞ்சு போகும்போது தான் நமக்கு அது வந்ததே தெரியும். நீங்கள் நம்முடைய நூல்களை கூட இந்த உதாரணம் சொல்லியிருப்பேன். ஒரு மின்னல் வெட்டுது, மின்னல் வெட்டினதுக்கப்புறம் தான் இடி ஓசை கேட்குது. உண்மையிலே மின்னல் வெட்டும் பொழுதே இடியும் முடிஞ்சு போயிடுது. அந்த ஓசை கேட்கும்போது அங்கே இடியே கிடையாது. இடி இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோம்னு சொன்னால் தேவையில்லாது. அது வந்து எந்த உணவு, அதே மாதிரி தான் நம்முடைய உணர்வுகள் எல்லாமே அந்த உணர்வை நம்ம ரெகனைஸ் பண்ண முடியாது, அது முடிஞ்சு போயிடுது. இப்போ நாம் வந்து இதை நம்ம அது முடிஞ்சு முடிஞ்சு போயிட்டே இருக்குது. நம்ம எதையோ ஒன்று எடுத்து போராடலைன்னு சொல்லி சொன்னால் எந்த உணர்வையும் நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து நம்ம எந்த உணர்வில் நம்ம இந்த உணர்வில் நல்லா இருக்கிறோம் மோசமாக இருக்கிறோங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம மனோ இயக்கங்கிறது எந்த உணர்வாக இருந்தாலும் வரட்டும், எதுவும் போட்டுங்கும் பொழுது அதுவே வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டோம். நம்ம மனசை வந்து சீரமைச்சு சரியாக இந்த சூழ்நிலையில் சரியாக இருக்கேன், இந்த சூழ்நிலையில் சரியாக இருக்கிறேன்னு நினச்சாலே நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசு செயல்படத்தான் செய்யும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளம் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு டென்ஷன் வரும். டென்ஷன் வந்தால் தான் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுவீங்க. டென்ஷனே வரல என்ன சொல்லிச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தையே சரி பண்ண மாட்டீங்க. அப்போ இது வந்து அந்த புறச்சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்காக அகத்தில் சில உணர்வுகள் வரும். இப்போ நம்ம அந்த அகத்தில் எந்த உணர்வுமே வராமல் நம்ம எப்பவுமே அலையில்லாத கடல் மாதிரி நம்ம இருக்கணுன்றாலும் கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த உணர்வு இருந்தாலும் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி உணர்வாக வந்து அது சீரமைச்சிட்டு போயிடும். அதை நம்ம ரொம்ப போட்டு நம்ம பண்ண, அது காலப்போக்கில் அது வந்து ஒரு மோசமான உணர்வாக வராதபடி ஒரு சரியான உணர்வாக வந்துடும். இப்போ நம்மளை தூண்டுறது, அதாவது செயலை தூண்டுறதுக்காக சில உணர்வுகள் வருது. அது வந்து நமக்கு வந்து ஒரு கோபமாக வரலாம், ஒரு டென்ஷனாக வரலாம். கொஞ்சம் காலம் போன பிறகு டென்ஷனே இல்லாதபடி ஒரு தூண்டுதலாக கூட நமக்கு வரலாம். அது இன்னும் பரிமாணம் தன்னாலே வந்துடும். அது நம்ம வந்து இப்படி டென்ஷன் இல்லாத உணர்வாக வரணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தான் டென்ஷன் வரும். அப்போ நம்ம வந்து அது தானாகவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். அது காலப்போக்கில் அப்படிலாம் ஒரு உணர்வு வரும், அப்படிலாம் ஒரு நிலை இருக்குது, இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ண வேண்டியதில்லை. அது கற்பனை பண்ணால் இன்னும் பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கும். அப்போ அதனால் நீங்கள் வந்து எங்கேயோ போய் உங்களை சீரமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானாக அந்த சீரமைக்கிறதுன்னு சொல்லி ஒரு டாப்பிக்கே கிடையாது. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், நம்ம நிழல் வந்து நம்ம பின்னால் விழுந்துகிட்டே இருக்குது. அது வந்து நல்ல தரையிலையும் விழலாம், ஒரு அசுத்தமான தரையிலையும் விழலாம்.
அதே மாதிரி நமக்கு ஏற்படுத்திய உணர்வுகள்லாம் வந்து ஒரு எக்கோ மாதிரி, அது ரியலான ஒரு அம்சம் இல்லை, ஒரு எக்கோ, ஒரு ரியாக்ஷன் தான் அது. அந்த ரியாக்ஷனுங்கிறது வந்து ஒரு நிழல் மாதிரி, அது வந்து வந்து போயிட்டே இருக்கும். அதை சரி பண்ணணும், நிழலை சரி பண்ணுறணும், எக்கோவை சரி பண்ணணும்லாம் ஒன்றுமே கிடையாது, அது தானாகவே சரி பண்ணிக்கூடாது. நம்ம இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தோம்னு சொன்னால் நல்ல விதமான உணர்வு வரும், இந்த மாதிரி சூழ்நிலை நல்ல மாதிரி மனநிலை இருக்குன்னு சொல்லி அந்த மனநிலையை பேஸ் பண்ணி நம்ம எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம், அது நமக்கு தேவையில்லாத முயற்சி அது. அதனால் அதை நம்ம செய்வதற்கு அங்கே ஒன்றுமே வேண்டியது. புரிதல் மிக மிக கடினம், புரிய வைக்கிறது மிக மிக அதை விட கடினம். அப்படி இருக்கச்ச எனக்கு தெரிய வேண்டியது ஒரு மூன்று கேள்விகள். ஆன்மீகத்துக்கு பெரும் மகிழ்ச்சி என்றால் ஏன் குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்கள் மட்டுமே ஈர்க்கப்படுகிறார்கள்? முதல் கேள்வி. Why the selected one? Why the person has been selected? Another question is, you said that ஃபீவர் வந்தால் தான் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆன்மீக தேடுதலுக்கு ஒரு கஷ்டம் தேவைதானா? கஷ்டப்பட்டவர்களுக்குத்தான் ஆன்மீகம் கிடைத்ததாக சில குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரெண்டாவது மூணாவதாக ஜனக மகாராஜா அந்த கேள்வி கேட்டார் தெரியுங்களா, அது வந்து கொஞ்சம் உங்கள் வாய் வழியாக கொஞ்சம் புரிய வச்சிங்களா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது நம்முடைய உணர்வு நிலைங்கிறது வந்து அது இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் அதனுடைய இயல்பு. இப்போ நமக்கு வந்து கஷ்டம் ஏற்பட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடணுங்கிற கூடிய நிலைக்கு நம்ம போகிறோங்கிற காரணமே என்னங்கும்போது, யாராவது வந்து இன்பத்திலேருந்து நான் விடுபடணும்னு சொல்லி யாரும் முயற்சி பண்ண மாட்டான், துன்பத்திலேருந்து தான் விடுபடணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவான். அந்த துன்பங்கிறது வந்து நம்ம எதையோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணுங்கிறது வந்து அந்த அதாவது என்னன்னு சொல்லிங்கன்னா, இன்பத்தில் வந்து நம்ம விடுபடணுங்கிற முயற்சி இல்லை, துன்பத்தில் விடுபடணுங்கிற முயற்சி இருக்குது. அந்த ரெண்டுக்கும் இடையில தான் வந்து நினச்சோன்னா நம்ம இருக்க வேண்டிய இடம் இருக்குது. அப்போ இந்த இருக்க வேண்டிய இடம்னு சொல்லி சொன்னால் ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டு தான் நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டாக இருக்குது. கான்ஷியஸ் ஸ்டேட்டுங்கிறது வந்து எப்போ நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்பம் இருக்கும்போது நம்ம இருக்கிறது தெரியாமல் இருக்கிறோம், நம்மளை மறந்துடுறோம், நமக்கு எந்த முயற்சியுமே இல்லை, நம்ம இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிறோம். ஆனால் துன்பத்தை நம்மளால் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியலை, நம்ம இருக்கிறது தெரியாமல் இருக்க முடியாது. அப்போ நம்மளை வந்து நம்ம இருக்கிறது தெரியாமல் இருக்கணுங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு துன்பம் நம்மளை இட்டு செல்லுது. ஏன்னா நம்ம இன்பத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து அது அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்காது, உண்மையில் நேச்சுரலாக அங்கே இருக்கிறாங்க, இன்பத்தில் இருக்கிறவங்களும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு பிரச்சனையே வரும் பொழுதே, துன்பம் வரும் பொழுது தான் அதுலேருந்து விடுபடணுங்கிற நினைப்பு வருது. அப்போ இந்த ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகணுங்கிற நினைப்பு வருது. அப்போ அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகணுங்கக்கூடிய நினைப்பை ஏற்படுத்துறது வந்து துன்பம் தான் காரணமாக இருக்குது. ஆனால் இது எல்லாருக்குமே வந்து துன்பங்கிறது சிலவங்களுக்கு தான் இருக்குதான்னு சொல்லி பார்த்தா துன்பம் இல்லாதவங்க யாருமே கிடையாது, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் துன்பம் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் வந்து செலக்டடாக ஒருத்தருக்கு தான்ட்டு சொல்லி நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே துன்பம் இருக்கிறவங்களாம் செலக்டடு தான். ஆனால் கொஞ்சம் நமக்கு அக்கறை இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்ம கொஞ்சம் அதை விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதை வந்து நம்ம வந்து யாரோ ஒருத்தர் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, நம்ம விதியில் நமக்கு ஒரு அக்கறை வருது, எல்லாருக்கும் இந்த அக்கறை வரல, நமக்கு மட்டும்தான் வருதுன்னு சொல்லி அதை நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அக்கறை வந்திருக்கு, அதோட நம்ம நிப்பாட்டிடலாம். நமக்கு அக்கறை வந்துன்னு சொன்னால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடலாம். ஜனகரை பற்றி ஐயா கேட்டாங்க, ஜனகருக்கு வந்து அவர் எப்படி சொன்னாருங்கிறது அதில் டீட்டெயில்ஸ் அதில் வரல. ஆனால் இருந்தாலும் கூட என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் ஒரு காலை எடுத்து அடுத்த காலில் ஒரு குதிரையில் ஒரு பக்கத்தில் காலை வச்சு அடுத்த பக்கத்தில் காலை எடுத்து போடுறதுக்குள்ளே ஞானம் கிடச்சிடலாம் நீ சொல்லும் பொழுது அது என்னன்னு சொல்லி சொன்னால், மொத்தத்தில் அவர் வந்து அந்த குருநாதரை ரிலை பண்ணணுங்கக்கூடிய ஒரு அம்சத்தை அதில் வருது. அதில் நான் சொல்கிறத கேட்டு நீ நடக்கணுங்கிறம்போது இவனுக்குன்னு சொல்லி ஒரு தனி இயக்கத்தை நிப்பாட்டிடுறாங்க. அந்த மாதிரி அம்சம்தான் வருது. நமக்குன்னு சொல்லி ஒரு இயக்கம் இல்லாதபடி குரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அப்படியே ஒருத்த காலை ஏற்றி நிப்பாட்டி வச்சிடுற மாதிரி, அந்த ஒரு காலை வச்சதோட நிப்பாட்டி விட்டுட்டு போயிடுற மாதிரி தான் அதில் ஏதோ கதை அந்த மாதிரி நினைவு இருக்குது. மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால்,
ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இழக்கிறோம். இப்படி அடையணும், இப்படி செய்யணுங்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற வரைக்கும் அந்த மனசுக்கு அங்கே வேலை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து குருவினுடைய ஒரு பொறுப்பில் விட்டாலும் சரி, அல்லது இறைவனுடைய ஒரு பொறுப்பில் விட்டாலும் சரி, அல்லது நாமளே எடுக்காமல் இருந்தாலும் சரி, உண்மையில் அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி ஒரு அம்சம் இருக்கக்கூடாது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி ஒரு அம்சம் இருக்கிற வரைக்கும் ஒரு பிகினிங் ஒரு எண்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிகினிங் அண்ட் எண்டு இருக்கிற வரைக்கும் அந்த எண்ட்லெஸ்ஸில் எண்ட்லெஸ் ப்ராக்ரம் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே தான். அதுதான் அதில் உள்ள நுட்பம். அவர்களுக்கு வணக்கம். அடைவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் 10 நிமிஷம் தியானத்தில் உட்காந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஒரு எக்ஸ்டசி மாதிரி ஏதாவது கிடைக்கிறபோது இது பெர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான், அது வேணும் அப்புறம் எப்பயுமே அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படி தானே மனசு நினைக்கிறது. அண்டு திருமூலர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், வாசியை நிறுத்த வேண்டாம். ஸோ இது ரெண்டும் செம்ம மனசு செம்மப்படுற வரைக்கும் இது ரெண்டும் கம்பல்சரின்ற மாதிரி தான் ஆறுது. அப்போ அந்த மந்திரமும் வாசி அதுகளும் வந்து முயற்சின்ற அடிப்படையில் வருமா? அதாவது நம்ம முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, நம்ம எடுத்த இடத்துல நம்ம முயற்சி பண்ணவே கூடாதுன்னு சொல்லி சொன்னால் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் நமக்கு வந்து முயற்சி பண்ணணும்னு சொல்லி நம்ம தோன்ற வரைக்கும் முயற்சி பண்ணத்தான் செய்யணும். அதனால் உண்மையில் முயற்சி பண்ணி பண்ணி பார்த்துட்டு முடியாதுங்கக்கூடிய ஒரு கட்டம் வரும் பொழுது, அல்லது முயற்சியில் நம்ம என்ன பலனை எதிர்பார்க்குறோமோ அந்த பலன் கிடைக்கலையேன்னு சொல்லி நினைக்கும் பொழுது தான் அடுத்த கட்டத்துக்கு வரோம். இப்போ இந்த கடை நிலையில் வந்து சொன்னால் முயற்சியே பிரச்சனைக்குரியதாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். முயற்சியே பிரச்சனைக்குரியதாக இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது, அப்போ அந்த முயற்சிக்கு காரணமான மனசே அதை நெகேட் பண்ணிடுறோம். ஏன்னா முயற்சி இருக்கிற வரைக்கும் தான் மனசுங்கிறதுக்கே முக்கியத்துவம் வருது. முயற்சி இல்லைன்னு சொல்ல வரைக்கும் மனசு இருக்குது. எதுக்காக இருக்குதுன்னு சொன்னால் புறக்காரியங்களை செயல்படுத்துறதுக்காக மனசு இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், மனசையே ஒரு பெரிய டார்கெட்டாக வச்சு மனதை இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும்னு சொல்லி மனதையே வந்து ஒரு கோலாக வச்சு இதை இப்படி அமைக்கணும் அப்படி அமைக்கணுங்கக்கூடிய போராட்டத்தில் இருக்கும்போது தான் அது ஒரு எண்ட்லெஸ் ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ முதல்ல வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா, மனசை சரி பண்ணணும் போகணுங்கிறதெல்லாம் கூட ஒரு ஆரம்ப காலகட்டத்துக்கு நம்ம ஒன்றுமே தெரியாமல்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. நம்ம சில அடிப்படையான சில முயற்சிகள் பண்ணி பார்த்து அந்த முயற்சி வெற்றி புள்ளலை, ஏன் பிரச்சனை வருது, ஏன் நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்த்தும் பார்த்து நம்ம வந்து சரியான இடத்துக்கு வர முடியலையேன்னு சொல்லி ஒரு ஆதங்கம் ஏற்பட்டதுனால தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அப்போ அடுத்த ரெண்டாவது கட்டத்தில் தான் நீங்கள் வந்து பண்ணுற முயற்சியும் சரியில்லைன்னு சொல்லி அந்த முயற்சியும் கைவிடக்கூடிய நிலையா அந்த நிலையில் உண்மையிலே மனசு தனியாக ஆயிடுது. சார் நீங்கள் செம்மையாக ஆயிடுதுன்னு சொன்னால் செம்மையாக ஆயிடுது. நீங்கள் முயற்சியை விட்டுட்டீங்கனாலே மனசு செம்மையாயிரு. இல்லை, இது வந்து உங்களுக்கு தோன்ற வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு திருப்தி வரைக்கும் பண்ணலாம். அது இது இது பண்ணி பண்ணி பார்த்து போதாது, இவ்வளோ நாளும் பண்ண போதாதான்னுட்டு சொல்லி என்னைக்கு வரும்போ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவர் கேட்டபோது நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு கோபம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரப்போது அந்த உணர்ச்சிகளை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து அதனுடைய ஃபாலோ அப்பாக ஒரு தப்பு ரைட்டுன்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு அயோட்டா ஆஃப் கில்ட் எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி தேவையில்லைன்னு சொன்னால் will it not lead to egoism? இது வந்து நமக்கு வந்து நம்முடைய மனோ இயக்கத்தை நாமளே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து அடுத்தவங்களுக்கு சொல்கிறது இல்லை, நமக்கே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அது என்ன நிகழுது. இப்போ உதாரணமாக இந்த ஈகோங்கிறது எப்போ ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம இப்படி எதையாவது ஒன்று இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பிடிவாதம் நமக்கு ஏற்படும் பொழுது தான் அந்த பிடிவாதத்தினால தான் வந்து இந்த ஈகோவே வருது. ஆனால் இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம காரியங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனுக்கு காரியம் பண்ணும் பொழுது அந்த சூழ்நிலை தான் நமக்கு முக்கியம் வருது. ஆனால் நம்ம அகம் வந்து அந்த சூழ்நிலைக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்காக அகச்செயல் ஏற்படுது. இப்போ இந்த நிலையில் வந்து நமக்கு என்ன நிகழ்ந்தாலும் அந்த நிகழ்வு வந்து தானாக வந்து தானாக போகிறமாக இருக்கு. அக நிகழ்வுகள் வந்து அதுக்கு எந்த முக்கியத்துவமே கிடையாது. அகத்தை பொறுத்த அளவில் அக நிகழ்வுக்கு முக்கியத்துவமே கிடையாது. ஆனால் புற நிகழ்வு முக்கியத்துவமானது. புற நிகழ்வு வந்து இப்படி தான் செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுங்கிற இதுகள்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு உறுதுணையாக இன்னும் புற நிகழ்வுங்கும் பொழுது நல்லது கெட்டது தர்ம நியாயங்கள் எல்லாம் உள்ளது. அப்போ நம்ம புற நிகழ்வை வந்து சரியான முறையில் ஒரு முறைப்படி தான் நம்ம செய்ய முடியும்.
ஆனால் அகத்துக்கு வந்து எந்த நிர்பந்தமே கிடையாது. இது இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. அந்த அந்த கட்டுப்பாடை நம்ம வைக்க வைக்க தான் அந்த அகத்தில் வந்து பிரச்சனைகளே இருக்கும். அப்போ இந்த அப்புறத்தை நிர்வாகம் பண்ணுற ஒரு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் நம்முடைய மனசை ஏற்படுத்திக்கிட்டு தன்னை சீரமைக்கணுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அது எடுக்காமல் இருந்துன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஒரு ஒரு பேனாவை எடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் இந்த பேனாவில் வந்து ஒரு பக்கம் எழுதக்கூடியதாக இருக்கும், இன்னொரு பக்கம் எழுத முடியாது. அதே மாதிரி நம்ம மனசில் வந்து ஒரு பக்கம் வந்து இன்னோசன்ஸாக இருக்குது, இன்னொரு பக்கத்தில் வந்து அதுதான் இன்டெலிஜென்ஸாக இருக்குது. அந்த இன்னோசன்ஸும் இன்டெலிஜென்ஸும் கலந்துருக்கணும். அப்போ அந்த அகத்தை பொறுத்தளவில் இப்போ ஒரு குழந்தை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் கோவப்பட்டோம் வருத்தப்பட்டோம்னு சொல்லி கில்ட்டி இங்கே ஃபீல் பண்ணுறது கிடையாது. அப்போ அது வந்து இன்னும் அகத்தை பொறுத்தளவு இன்னோசெண்ட்டாக இருக்கும், கில்ட்டி ஃபீலிங்கே கிடையாது. ஆனால் பொறுத்த அது என்ன குழந்தைங்கிறன்னு சொன்னால் இக்னரண்ட்டாக இருக்குது. இக்னரண்ட்டாக இருக்கிறனால அதை நம்ம இதோட கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து சரியாக புரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனுக்கு இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துகிறோம், இன்டர்னலாக பொறுத்தளவில் நம்ம இன்னோசன்ஸாக இருக்கிறோம். அப்போ இன்னோசென்ட்டாக இருக்கிறதுனால நம்ம கில்ட்டியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நம்ம வந்து அந்த இன்டெலிஜென்ஸும் இன்னோசன்ஸும் வந்து ஒரு சரியான காம்பினேஷனாக நமக்கு செயல்படும். ஐயா அவர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து அகத்துக்குள்ளார முயற்சியே தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த அம்மா கேட்கும்போது உங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இது எது வரைக்கும் முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறது? இது எப்படி, இது அதுக்கப்புறம் எங்களுக்கு முயற்சி தேவையில்லைங்கிறத நாங்கள் எப்படி உணர்றது? முயற்சினா இந்த தியானம் செய்கிறது முயற்சியா? முயற்சி தேவையில்லைன்னா இந்த தியானம் செய்கிறத விட்டுடலாமா? எனக்கு கொஞ்சம் புரிய வைக்கணுங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது இடத்துல போயிட்டுருக்கீங்க, ஒரு ஒரு வழி கேட்குறீங்க, இந்த இடத்துக்கு போகலாமான்னு